அவங்களோட ரொம்ப பெரிய ப்ராடக்ட் அவங்களோட சர்ச் இன்ஜின் தான். அப்போ சர்ச் இன்ஜினை மீறி ஒரு ப்ரௌசரை ஏன் கொண்டு வராங்க, அதுக்கான நீட் என்ன, இந்த ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அப்படின்னு ஒரு ப்ரௌசர் இருந்துச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. முன்னாடிலாம் ப்ரௌசர் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ப்ரௌசருக்கு தனியாக, அது ஒரு சாஃப்ட்வேரில், அதனால் அதுக்கு தனியாக பணம் கட்டணும். விண்டோஸ் வந்து விண்டோஸோட சேர்ந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வர்றதில்ல, முதல்ல விண்டோஸோட சேர்ந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வராது, நீங்கள் தனியாக பணம் கட்டணும். விண்டோஸ் ஓஎஸ் வாங்குறீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ்க்கு தனியாக பணம் கட்டி வாங்கணும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு தனியாக பணம் கட்டி வாங்கணும். அந்த டைமில் தான் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அப்படின்னு ஒரு இப்படி ஒரு பச்சை கலரில் இருக்கும். நீங்கள் யாரோ என்ன, என் வயசு இல்லை, நானே கொஞ்ச நாள் தான் பார்த்துருக்கேன் அதை. என்னை விட வயசானவங்க யாராவது இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, இல்லைனா மெஜாரிட்டி நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு ப்ரௌசர் இருக்கிறதே நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்னு ஒன்று இருந்துச்சு, அதுதான் பின்னாடி மொசில்லா ஃபவுண்டேஷன் வந்துச்சு. அப்போ நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி நாங்கள் ப்ரௌசரை ஃப்ரீயாக கொடுக்குறோம் நாங்கள். அப்போ நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அவங்க தான் இந்த டேபெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இப்போ ப்ரௌசரில் மல்டி டேப்ஸ்லாம் கொண்டு வரோம்ல, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் அப்படிலாம் கிடையாது, தனித்தனி ப்ரௌசராக ஓப்பன் பண்ண முடியும், தனித்தனி விண்டோவாக அப்படி இருந்துச்சு. இந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் தான் நிறைய ப்ரௌசிங்கில் வந்து நிறைய புதுமைகள்லாம் கொண்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு வேறு வழி இல்லை, விண்டோஸ் கம்பெனிக்கு வேறு வழி இல்லை. வழி இல்லாமல் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை நாங்கள் இனிமேல் ஓஎஸோடு சேர்ந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ஏன்னா ஓஎஸோடு சேர்ந்து ஒரு ப்ரௌசர் வந்துருச்சுன்னா நம்ம புதுசாக, அதுவும் அந்த டைம்லலாம் இன்டர்நெட்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருந்த டைமில், ஒரு ப்ரௌசர் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டோம்ல, அதுக்காக தான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அதுக்கப்புறம் விண்டோஸோடு சேர்ந்து ஃப்ரீயாக இலவசமாகவே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி இவங்க இலவசமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னதெல்லாம் ஆரம்பிக்கப்புறம் தான் இவங்க ரொம்ப ரிக்ரஸாக மூவ்மெண்ட்டெல்லாம் கொண்டு போனாங்க. எப்படி கொண்டு போனாங்கன்னா, நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் வந்து மொசில்லா ஃபவுண்டேஷன் கொண்டு வந்தாங்க. மொசில்லா ஃபவுண்டேஷன் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஃபவுண்டேஷன், நிறைய விஷயம், அமேசான் பற்றி குவெஸ்டின் ரைஸ் பண்ணுறது, ஃபேஸ்புக் பற்றி கேள்வி கேட்குறது, கூகுள் பற்றி கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் மொசில்லா ஃபவுண்டேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா mozilla.org போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் மொசில்லாவுக்கு ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒர்க் பண்ணுறதுனா காசுக்கு இல்லை, மொசில்லாவுடைய செயல்கள்னால் ஈர்க்கப்பட்டு மொசில்லா நல்லா பண்ணுறாங்களே. அப்போ இந்த ஃபீல்டில் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டு இருக்கோ அதில் தானே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியும். அதனால் mozilla.org இது நீங்கள் போய் பார்க்க வேண்டிய, உண்மையிலேயே ஜாங்கோ படிக்கிறவங்க பார்க்க வேண்டிய ஒரு சைட்டில், ரெக்கமெண்டட் சைட்டில் mozilla.org ஒன்று. ஏன்னா ஜாங்கோ கோர்ஸையே அவங்க முன்னாடி வச்சுருந்தாங்க, developer.mozilla நினைக்கிறேன். நீங்கள் இது வந்து இது பார்க்க வேண்டிய ஒரு சைட், developer.mozilla. இதில் போயிட்டு பைத்தான் இல்லை ஜாங்கோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாங்கோ இருக்கா, ஜாங்கோ டுட்டோரியல், ஜாங்கோ படிக்கிறதுக்கு அட்மின் சைட் எப்படி கொண்டு வர்றது, எப்படி ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணுறது, எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறது, செக்யூரிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து காசு இல்லாமல், இப்போ விக்கிபீடியாவோட கோல் அதானே, காசு இல்லாத ஒருத்தர் என்கிட்ட காசு இல்லை அதனால நான் படிக்கலைன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கொண்டு வரோம், நாலேஜ் வந்து எல்லாருக்கும் பரப்புகிறோங்கிறதா விக்கிபீடியாவோட கோல். மொசில்லாவோட கோலும் அதான், நீங்கள் இந்த சைட் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒவ்வொரு டெவலப்பரும் HTML கற்றுக்கிறதுக்கு, CSS இது முன்னாடியே உங்ககிட்ட காமிச்சிருப்பேன், JavaScript கற்றுக்கிறதுக்குன்னு, இப்போ உங்ககிட்ட காமிக்கிறது ஜாங்கோ. ஜாங்கோ கற்றுக்கிறதுக்கான ஒரு நல்ல சைட், ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ரீ ரெக்வஸ்ட்ஸ் என்னென்ன வேணும், ஜாங்கோனா என்ன, எல்லாம். நீங்கள் ஒருவேளை தியரியாக வீடியோ பார்க்குறதுலாம் ரொம்ப டைம் கன்சூமிங் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், இது உண்மையிலேயே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சைட். இந்த டீம் கூடயும் நீங்கள் சேர்ந்து வேலை செய்யலாம். அதெல்லாம் சேர்ந்து வேலை செய்யணுன்னா கலீல்னு ஒருத்தர் இருக்கார் இங்கே, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, சரியா, அவர்கிட்டலாம் கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு ஸ்டோரி. இப்படி தான் மொசில்லா வந்து வந்துச்சு. இப்போ இந்த மொசில்லா டீமுக்கு எப்படி பணம் கிடைக்குது, நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. பொதுவாக இன்டர்நெட் ப்ரௌசர்ஸ் கொடுக்குறதுல என்ன லாபம், ஏன்னா இப்போ இன்டர்நெட் வெப்ஸ் இது வந்ததுக்கப்புறம், மொபைல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியவே யூசி ப்ரௌசர் இந்த மாதிரி நிறைய ப்ரௌசிங் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, அந்த மாடல் என்ன அப்படின்னா, இந்த இது சொல்லுவாங்க, டேட்டா இஸ் நியூ ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா தான் இப்போ வந்து, முன்னாடிலாம் எண்ணெய் கிணறு வச்சுருக்கிறவன் தான் பணக்காரன், பெட்ரோல் டீசல் விற்கிறவன், இப்போ அப்படி இல்லை, டேட்டா எல்லாரோட டேட்டாவும் யார் வச்சுருக்காரோ அவர் தான் அப்படிங்கிறதுனால, இந்த டேட்டாவெல்லாம் எடுக்கணுங்கிறது தான், அதுக்காக தான் குரோம்னு ஒரு ப்ரௌசரே. அப்போது வந்து டீஃபால்ட்டாக நீங்கள் குரோமில் போவீங்க, குரோமில் லாகின் பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட அதுவே லாகின் கேட்கும்,
அப்போ எப்போவுமே உங்கள் டேட்டாவே எடுத்துக்கிட்டே இருக்கலாம். 24/7 உங்களோட டேட்டாவை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுதான் அவங்களோட பிளான். உண்மையிலே அவங்களோட மாடலே தான் இந்த பிஸ்னஸ் மாடலே, இந்த மாதிரி டேட்டாவை எடுத்து அதில் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் அவங்களோட மாடல். இப்போ இந்த மாடல் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நமக்கான ரைட்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் பற்றி பேச போனால் இப்போ வேறு டாபிக் உள்ளே போயிடுவோம், நான் அதுக்குள்ளே டீட்டெயிலாக போகல. ஆனால் என்னோடய டேட்டாவை ஒருத்தர் எடுக்கிறாரு, என்ன டேட்டாவை என்னோட என்ன மாதிரி என்ன டேட்டாவை எடுக்கிறாருனே தெரியாமல் நான் கொடுக்கக்கூடாதுல்ல. ஓகே, அவரோட ஒரு சாஃப்ட்வேரை நான் இலவசமாக பயன்படுத்துகிறேன், என்னோடய தகவலை அவர் என்கிட்டருந்து எடுத்துக்கிடுறாரு. என்கிட்டருந்து எடுத்தால் தானே அவர் எனக்கு இலவசமாக கொடுக்க முடியும். அதில் இருக்கிற நியாயம் என்னோட எந்த டேட்டாவை எடுக்கிறாருன்னே தெரியாமல் நான் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுப்பேன்னா நான் ஏமாளி ஆயிடுவேன். எல்லாருமே நம்ம எல்லாருமே ஏமாளி ஆயிடுவோம். அப்போ முதல்ல நம்ம கேட்க வேண்டியது, நீ என்ன டேட்டாவை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுற, ஆனால் என்ன டேட்டாவை எடுக்கிறேங்கிறத எனக்கு சொல்லிவிட்டு நீ டேட்டாவை எடுத்துக்கோ அப்படிங்கிறது நம்மளுடைய பேசிக் ரைட். அப்படி இல்லை இல்லை, நாங்கள் அப்போ என்ன டேட்டாவை எடுக்கிறோன்னா நான் இந்தந்த டேட்டாவை தான் எடுக்கிறோங்கிறது நம்ப முடியாதுல்ல. இல்லை, நீ வந்து உன்னோட ப்ரௌசரை ஓப்பன் சோர்ஸாக வெளியில் விடு, நீ என்ன டேட்டா வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் உன்னோட சோர்ஸ் கூட காட்டு, நீ என்னென்ன டேட்டாவை நான் எடுக்கிறேங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் அதில் மியூச்சுவலாக ரெண்டு பேருக்குமே லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம். இல்லை இல்லை, நான் அப்படி வந்து என்னோடய ப்ரௌசரை வந்து ஓப்பன் சோர்ஸாக விட மாட்டேன், என்னோடய சோர்ஸ் கோடையே காட்ட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? டேட்டா திருட்டுன்னு அர்த்தம். நம்மகிட்ட இருந்து டேட்டாவை திருடுறாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்மகிட்ட இருந்து ஒருத்தர் ஒன்று திருடிட்டு இருக்கும்போது அவனை நம்ம சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல, கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவன் அந்த மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் இல்லாத சாஃப்ட்வேரை ப்ரௌசரெல்லாம் யூஸ் பண்ணுறத கூடிய வரைக்கும் தவிர்த்துடணும். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கூகுள் குரோமை நிறுத்திடணும். ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். கூகுள் குரோமை கண்டுபிடிச்சதுக்காக தான் ஒருத்தர் சிஇஓவாக இருக்கார், அவர் நம்ம நாட்டுக்காரர் தான், ஆனால் அந்த வேலையே வந்து நல்ல வேலையா அப்படின்னு கேட்டால் க்வெஸ்டின் மார்க் தான். சரி, அது அவரோட ப்ராஃபிட்டுக்கு அவர் போனார், அவர் கம்பெனியில் ப்ரொமோஷன் வாங்குறதுங்கிறதுக்கு அவர் போனார், அந்த காரணத்துக்காக நம்ம அதை ஆதரிக்க முடியாது, கரெக்டா? அப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன ப்ரௌசர்ஸ்லாம் ஓப்பன் சோர்ஸாக இருக்குது அப்படின்னா, ஒன்று ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் சோர்ஸாக இருக்குது, பிரேவ்னு நினைக்கிறேன், பிரேவ் இல்லை பிரேவோ, பிரேவ் அப்படின்னு ஒன்று ஓப்பன் சோர்ஸாக இருக்குது, இவங்க ரெண்டு பேரையுமே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா குரோமியம், கூகுள் குரோமியம் இருக்குது, அது லினக்ஸுக்கு மட்டும் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, நான் வச்சுருக்கேன் குரோமியம். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ரௌசரே கூகுள் குரோமியம் தான், ஓப்பன் சோர்ஸாக இப்போ இந்த ப்ரௌசரே கூகுள் குரோமியம் தான், சரியா? இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ், நான் மெஜாரிட்டி ஃபயர்ஃபாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், இந்த ஜூம் டிஃபால்ட்டாக குரோமியமுக்கு போகுது, அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இதெல்லாம் அந்த அதர் சைட். ஓ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை வச்சு ஒருத்தன் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறான், இன்றைக்கி கூகுளில் வேலைக்கு போனால் எவ்வளோ சேலரிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் எப்படி சம்பாதிக்கிறான், என்ன மாடல், எதுவுமே நமக்கு தெரியலனா நம்ம படிச்சிருக்கோமே, எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கோம், டிகிரி முடிச்சிருக்கோம், நம்ம ஒரு பொசிஷன் சொசைட்டியில் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வரணும்னு நினைக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரியாக நம்ம பிஹேவ் பண்ணணும்ல, அதுக்கேற்ற மாதிரியான மெச்சூரிட்டி, அதுக்கேற்ற மாதிரியான விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும்ல. அப்போது கூடிய வரைக்கும் கூகுள் குரோம் பயன்படுத்துகிறத தவிர்க்கிறது நல்லது. ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணலாம், பிரேவ் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிய பிரேவ் வந்து ஒரு பிளான் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க, இப்போ டேட்டாவை தானே எடுத்து அவங்க சம்பாதிக்கிறாங்க, நம்மளோட டேட்டாவை தானே எடுத்து கூகுள் குரோமோ ஃபயர்ஃபாக்ஸோ பிரேவோ சம்பாதிக்கிறாங்க, அதில் ஒரு பங்கு அதில் ஒரு பங்கு காசு உங்களுக்கே தரோன்னு சொன்னாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து சும்மா ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு சம்பளம் மாதம் மாதம் ஒரு $50 $100 வீட்டுக்கு வர்ற மாதிரி. ஏன்னா அப்போ வந்து ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தாலே போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம், இது வரும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது பிரேவ் கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் வரப்போகிற காலத்தில் அது வரும், உங்களோட டேட்டாவை எடுத்து நாங்கள் சம்பாதிக்கிறோம், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ காசு போட்டு விட்டுறோம் அப்படிங்கிறது. நான் முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன், அதுபடி வருஷத்துக்கு ஒரு இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுற ஒருத்தனுக்கு உலகம் முழுக்க ஆவரேஜாக வருஷத்துக்கு $2000 ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் பணம் போட்டு விடலான்னு படித்தேன். வருஷத்துக்கு $2000 கிட்டத்தட்ட 1.5 lakh ஆச்சு, வருஷத்துக்கு சும்மா ப்ரௌஸ் பண்ணால் 1.5 lakh போடலாம், அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் முன்னாடி ஒரு டெக்னிக்கல் ஆர்டிக்கல் படித்தேன். சரி, அதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, அதுதான் இப்போ இருக்கிற டிஸ்கஷன். அதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா, மெஜாரிட்டி நம்ம டேட்டாவை எடுத்து, நம்ம டேட்டாவாக இப்போ அவங்க எப்படி எடுக்கிறாங்க, அதுதான் இங்கே இருக்கிற டிஸ்கஷன். அதுதான் சும்மா குவாரா இந்த லிங்க் தான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுருக்கேன். ஒன்று, சர்ச் ராயல்ட்டிஸ் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் போகிறீங்க, பிரேவ் போகிறீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சர்ச் இன்ஜின், அப்போ டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் செட் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ காசு கொடுத்துடணும் அப்படின்னு கேட்குறது. நீங்கள் கூகுள் செட் பண்ணுங்கள், கூகுள் செட் பண்ணிங்கன்னா நான் இவ்வளோ காசு கொடுத்துட்றேன், இப்படி செட் பண்ணுறது. இந்த போட்டிருக்காங்களா, கூகுள் பே $323 million, 97.9% ஆஃப் மொசிலாஸ் டோட்டல் ரெவென்யூ. கிட்டத்தட்ட கூகுள் தான் மொசிலாக்கு பே பண்ணுது, ஆனால் மொசிலா கூகுள் தப்பு பண்ணாலும் தப்புன்னு ஓரளவு சொல்லிகிட்டு இருக்காங்க.
இன்னொன்று இன்டைரக்ட் மார்க்கெட் பெனட்ரேஷன், இதெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். எப்படி ப்ரௌசர் வந்து எப்படி பெனட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது, எப்படி அவங்களோட ப்ராடக்டெல்லாம் அந்தந்த ப்ரௌசருக்கு போகும்போது அந்தந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறது, உங்ககிட்ட அந்தந்த லிங்கை காமிக்கிறது, அதை கிளிக் பண்ணுறது. ட்ராக்கிங் சிஸ்டம் மூணாவது, இது தான் இப்போ நம்ம பேச வேண்டியது. ஏ கம்பெனி லைக் கூகுள் ஜென்ரேட்ஸ் தி மெஜாரிட்டி ஆஃப் இட்ஸ் இன்கம் ஃப்ரம் அட்வர்டைஸிங். இப்போ ட்ராக்கிங் சிஸ்டம்னால் நீங்கள் கூகுளில் போய் ஒன்று தேடுறீங்கன்னா, கூகுள் எப்படி ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு லிங்காக இதை காட்டணும், ரெண்டாவது லிங்காக இதை காட்டணுங்கிறதுலாம் வந்து பெய்டு ஆப்ஷன்ஸ். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் பற்றின கம்ப்ளைண்ட்ஸே நீங்கள் கூகுளில் போய் பார்க்க முடியாது. ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, இப்போ ஜோஹோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, நான் அதோடய காம்படிட்டர் சோலார் வின்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு கம்பெனியும் இந்த இதோட காம்படிட்டர் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் அவங்களோட சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்லாம் எப்படின்னு பார்த்தா, மாதம் மாதம் சர்ச் இன்ஜின் கம்பெனிஸ்க்கெலாம் பே பண்ணுவாங்க, உண்மையிலே பே பண்ணுவாங்க. எதுக்காக பே பண்ணுவாங்க? எங்களை பற்றி எந்த நெகட்டிவான ஒப்பீனியனும் ஃபஸ்ட்டு அஞ்சு பக்கத்துக்கு வரக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் எங்களை பற்றி தப்பாக கமெண்ட் எழுதியிருந்தால், நீங்கள் அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் ஆறாவது பேஜ் ஏழாவது பேஜுக்கு மூவ் பண்ணணும். அப்போ மேக்ஸிமம் நம்ம ஒரு கூகுளில் போய் தேடுறோன்னா எத்தனை பேஜ் தேடுவோம்? ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் தேடுவோம். அப்போது இது நல்ல கம்பெனி தான் முடிவு வந்துடுவோம். அப்போ எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு எங்களை பற்றி காட்டக்கூடாது. இப்போ அது வந்து இப்போ நான் சொல்கிறது கம்பெனிஸ்க்கு. இப்போ எலெக்ஷன்லாம் வருதா, எல்லாம் பெரிய பெரிய பார்ட்டிஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய பார்ட்டிஸ் கூட அந்த மாதிரி பண்ணலாம், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் கூட பண்ணலாம், நமக்கு தெரியாது. அதுதான் மெஜாரிட்டி அவங்களோட ப்ராஃபிட் மோட். இன்னொன்று நம்மளோட நம்மளை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்போ இந்த ட்ராக்கிங் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ராக்கிங் பண்ணுற ஒரு அப்ரோச் தான் குக்கீஸ் வச்சு செட் பண்ணுறது. நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் போயிருப்பீங்க, நம்ம பார்த்தோடனே அக்செப்ட் குக்கீஸ் அப்படின்னு கீழே ஏதாவது பாப்அப் வந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பாப்அப் வந்திருக்கும், அக்செப்ட் குக்கீஸ் நாங்கள் வந்து குக்கீஸ் செட் பண்ணுறோம், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டால் என்னனே தெரியாமல் இல்லை பாதி தெரிஞ்சோம் நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு போயிடுவோம். அது மூலமாக தான் அவங்க வந்து இதான் ரெவன்யூ மாடல், அவங்களோட ரெவன்யூ மாடலே இது தான். இந்த பார்த்தீங்களா, கூகுள் குரோம் இஸ் ப்ராபப்ளி பை ஃபார் தி மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் வெப் ப்ரௌசர். ஏன் வந்து அது மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் வெப் ப்ரௌசர், ஆனால் மார்க்கெட் ஷேர் வந்து 60% கீழே தான் வச்சுருக்காங்க? ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா, இவங்க வந்து நிறைய யூசரோட டேட்டாவை எடுக்கிறாங்க, யூசர்ஸ் டேட்டா, அதை வந்து ஃபீடிங்கெல்லாம் நிறைய எடுத்து அதை இவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டியான பாயிண்ட். அப்போ இதெல்லாம் எப்படி டெக்னிக்கலாக பண்ண முடியுமா, இந்த மாதிரி யூசரோட டேட்டாவெல்லாம் டெக்னிக்கலாக வந்து ஒரு ப்ரௌசர் வந்து எடுக்க முடியுமா? நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா எடுக்க முடியும். இப்போ முன்னாடி ஃபேஸ்புக் வந்து இந்தியா முழுக்க நாங்கள் வந்து ஃப்ரீ ஏதோ எனக்கு பேர் மறந்துடுச்சு, ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ போட்டி வந்து ஃபேஸ்புக்குக்கும் கூகுளுக்கும் நடுவில், ஏன்னா கூகுள் நம்பர் ஒன்னாக இருக்குது, ஃபேஸ்புக் நம்பர் டூவாக இருக்குது. யூசரோட டேட்டாவெல்லாம் எடுத்து அதை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மாடலாக மாற்றுறதுல வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் நம்பர் ஒன் நம்பர் டூவாக இருக்காங்க. ஆனால் கூகுள் அளவு யூசர்ஸ் வந்து ஃபேஸ்புக்குக்கு இல்லை. அப்போ ஃபேஸ்புக் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுவோம், நம்ம இன்டர்நெட்டே ஃப்ரீயாக கொடுப்போம். இன்டர்நெட்டே ஃப்ரீயாக கொடுத்தோன்னா எல்லாருமே நம்மக்கிட்ட இன்டர்நெட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களோட எல்லா டேட்டாவையும் ஃபேஸ்புக் சர்வர் மூலமாக போகிற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு. அது ரொம்ப பெரிய நாடு முழுக்க எல்லோரும் எதிர்த்துட்டாங்க. அது இந்தியாவிலலாம் பயங்கர அப்போசிஷன், அதுக்கு கவர்மெண்ட்டே வந்து வேண்டாம், நீங்கள் ஃப்ரீ இன்டர்நெட்டே கொடுக்க வேண்டாம், டிஜிட்டல் இந்தியாவாக ஏதோ ஒன்று கொண்டு வந்தாங்க ஃபேஸ்புக்கிலேருந்து. அதுக்கான அட்டம்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஃபேஸ்புக் கூகுள் மாதிரியான கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான அட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தி அதர் சைடு, இந்த மாதிரியான ஃப்ரீ இன்டர்நெட்டை வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கலாம், எல்லாருக்குமே ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுக்கலாம், ஏன்னா இவ்வளோ ப்ராஃபிட் வருது. அப்போ அந்த ப்ராஃபிட்டெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணோன்னா, ஒருத்த மட்டும் டேட்டாவை எடுத்து பணக்காரனாகிறதுக்கு பதிலாக எல்லா பீப்புளுக்கும் அதை ஷேர் பண்ணி கொடுத்தா இந்தியா முழுக்க ஒரு பைசா செலவு இல்லாமல், இந்தியா ஃபுல்லாக இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்படிங்கிற ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அது எப்போ நடைமுறைக்கு வரும், எப்போ நமக்கு ரொம்ப அவேர்னஸ் வந்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ கண்டிப்பாக அது நடைமுறைக்கு வரும். இதெல்லாம் தியரிட்டிக்கல் ஸ்டோரிஸ். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மையிலே இப்போ நான் சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஃப்ரீ இன்டர்நெட்டுங்கிறது பாசிபிளா, அதை பற்றி ஏதாவது ரிசர்ச் பேப்பர் இருக்கா, ஃபேஸ்புக் வந்து ஃப்ரீ இன்டர்நெட் கொடுத்தா அதில் என்ன லாபம் இருக்குது, என்ன நஷ்டம் இருக்குது, ப்ரௌசர்ஸ் எப்படி சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இது எல்லாமே. ஏன் ப்ரௌசர் கூகுளில் சம்பாதிக்கிறது ஓகே, ப்ரௌசர் ஏன் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன் எல்லாமே, இதெல்லாம் போய் பாருங்கள். ஜாங்கோ ஃபோக்கஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக developer.mozilla.org போய் ஜாங்கோ பாருங்க, அதில் உங்களுக்கு கண்டிப்பாக சர்வர் சைட் வெப்சைட் ப்ரோக்ராமிங்கில் நல்ல நாலேஜ் அதில் எடுத்துக்க முடியும். ஃபைன், இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் இதை டெக்னிக்கலாக இப்போ நம்ம பண்ண போகிறது, இப்போ டெக்னிக்கலாக இதெல்லாம் எப்படி நடக்குது, என்ன பண்ணுறாங்க பிஹைண்ட் தி ஸ்க்ரீன், இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது தான், சரியா? அதுக்கு பேர் தான் செஷன் மேனேஜ்மெண்ட்.
செஷன் மேனேஜ்மெண்ட்னா என்னது? ரொம்ப ஈஸி. செஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, செஷன் மேனேஜ்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி தான். அப்போ நம்மளை எப்படி ஹோட்டல் சர்வர் ஐடென்டிஃபை பண்ணுவார்? டேபிள் நம்பர் வச்சுருப்பார். இந்த டேபிளில் இருக்கிறவங்க ஜூஸ் கேட்டாங்க, இந்த டேபிளில் இருக்கிறவங்க சாப்பாடு கேட்டாங்க, இந்த டேபிளில் இருக்கிறவர் தோசை கேட்டார் அப்படின்னு டேபிள் நம்பர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்கல்ல. அதே மாதிரி நம்ம இப்போ நம்ம கூகுளில் போய் ப்ரௌஸ் பண்ணுறோம், டக்டகோவில் போய் ப்ரௌஸ் பண்ணுறோன்னா நம்ம தான் கிளையண்ட், நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவர் தான் சர்வீஸ் ப்ரொவைடர், சுருக்கமாக சர்வர். அப்போது கிளையண்ட் சர்வர் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிற கம்யூனிகேஷன் தான் உண்மையிலேயே வந்து ப்ரௌசிங் அப்படின்னு சொல்லப்படுறது. நம்ம போய் ஒரு விஷயத்தை கேட்குறோம், அதை கூகுள் நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அப்போது அதுக்கு பேர் தான் ப்ரௌசிங். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தேடுறீங்க, அதை அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ இதே மாதிரி நிறைய பேர் தேடுவாங்கல்ல, இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டுமே கூகுளில் போய் தேடுவார், லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் கூகுளில் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ எப்படிங்க இவர் தான் கேள்வி, இவர் தான் காஃபி கேட்டார், இவர் தான் ஜூஸ் கேட்டார், இவர் தான் சாப்பாடு கேட்டார்னு சர்வருக்கு எப்படி தெரியும்? சர்வர் அதை ஞாபகத்தில் வச்சுருப்பார். இது ஒரு பாயிண்ட். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வர் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக கிளையண்ட்டே ஞாபகத்தில், நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன ஆர்டர் பண்ணிங்கிறத, நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்போது வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. கோயிலெல்லாம் செருப்பெல்லாம் கழட்டி போடுறோம்ல, மொத்தமாக செருப்பு கழட்டி போட்டால் ஒரு டோக்கன் நம்ம கொடுத்துட்றாங்க, அந்த டோக்கனை வாங்கி வச்சுக்கிறோம் கரெக்டாக. இப்போ நம்ம தான் கிளையண்ட்டு, செருப்பு நம்மளோட செருப்பெல்லாம் பாதுகாக்கிறவர் தான் சர்வர், அவர் தான் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைடர், அவர் தான் சர்வர். நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்து அந்த டோக்கனை அவர் கையில் கொடுக்குறோம். அந்த டோக்கனை பார்த்துட்டு ஓகே உங்களோட டேட்டா இதெல்லாம், இல்லை உங்களோட செருப்பு இதெல்லாம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றாருல கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒன்று கிளையண்ட்டோ இல்லை சர்வரோ இவங்களோட செருப்பெல்லாம் தான் இது, இவங்க கேட்ட தகவல்லாம் தான் இது அப்படிங்கிறத எங்கேயோ ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த மெயின்டைன் பண்ணுறது தான் செஷன் மேனேஜ்மெண்ட். அப்போ இந்த செஷன் மேனேஜ்மெண்ட்டு இப்போ சொன்ன கதையெல்லாம் வெளிக்கதை, கோயிலில் செருப்பு போடுறது, கடையில் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுலாம் வெளியில் இருக்கிற ஸ்டோரி. அப்போ இங்கே நடக்கிறது ரியலாகவே ஒரு ரெண்டு மிஷினுக்கு இடையில் நடக்கிற ட்ரான்ஸ்ஃபர். என்ன ட்ரான்ஸ்ஃபர்? டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இங்கே நடக்கிறது இல்லையா? அப்போ இங்கே நடக்கிறது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபருங்கிற பேரை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கனாலே இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் என்ன மாதிரி ப்ரோட்டோக்காலில் நடக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அப்போ அந்த ப்ரோட்டோக்கால் தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம், HTTP ப்ரோட்டோக்கால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, அவர் திரும்ப ஒரு டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார், இதெல்லாம் லிங்க்காக நடக்கும், அதான் ஹைப்பர் டெக்ஸ்ட். அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ப்ரோட்டோக்கால்னால் என்ன படித்தோம், ப்ரோட்டோக்கால்னால் வெறும் ரூல்ஸ், எப்படி டேட்டாவை அனுப்புறது, அதுக்கு அவங்க எப்படி திரும்ப டேட்டாவை அனுப்புறது அப்படிங்கிற விதிகள், அந்த அதுதான் ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரோட்டோக்காலில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? இதில் ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ ப்ரோட்டோக்கால் ஓகே, HTTP, IP, TCP இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் ஓகே, ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால்னால் என்னது? அதை போய் தேடுவோம். அந்த லிங்க் எதுவும் அனுப்பிச்சி வச்சேனா உங்களுக்கு ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால் பற்றி, இல்லைன்னா விக்கிபீடியா தான் இருக்கு. இன் கம்ப்யூட்டிங் ஏ ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால் இஸ் அ கம்யூனிகேஷன்ஸ் ப்ரோட்டோக்கால் வித் விச் நோ செஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் ரீடைன் பை த ரிசீவர். இப்போ ரிசீவர் தான் கிளையண்ட் சரியா, பை த ரிசீவர், ரிசீவர் தான் சர்வர், ரீடைன் பை த ரிசீவர். ரிசீவருங்கிறது நம்ம இப்போ டேட்டாவை அனுப்புகிறோம், டேட்டாவை அனுப்புறதுல ரிசீவர் தான், அவர் தானே ரிசீவ் பண்ணுறாரு, யூஸ்வலி ஏ சர்வர். ரெலவெண்ட் செஷன் டேட்டா இஸ் சென்ட் டு த ரிசீவர் பை த கிளையண்ட். நம்ம தான் வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோம் இன் சச் வே தட் எவ்ரி பேக்கெட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர்ட் கேன் பி அண்டர்ஸ்டூட். என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால்ங்கிறது ரொம்ப பெரிய பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா, நோ செஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் ரீடைன்ட். நீங்கள் எனக்கு இப்படி ஒரு தகவல் வேணும்னு கேட்டு அனுப்புகிறீங்க, அதே நேரம் நான் ஒரு தகவல் வேணும்னு கேட்டு அனுப்புகிறேன், இன்னொருத்தர் ஒரு தகவல் வேணும்னு கேட்டு அனுப்புகிறேன், இது எதையுமே இந்த மாதிரி இவர் தான் கேட்டார், இவர் தான் கேட்டார், இவர் தான் கேட்டார்னு ரிசீவர், ரிசீவர் யார்? சர்வர். சர்வர் வந்து எதையுமே மெயின்டைன் பண்ண மாட்டார். ஏன் மெயின்டைன் பண்ண மாட்டார்? அப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஹியூஜ் டேட்டாவாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால மெயின்டைன் பண்ண மாட்டார் சரியா, அது வந்து ஓவர் பேர்டனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த அப்ரோச்சை தான் HTTP இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் இதிலெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா, அப்போ ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோக்கால்னு ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னா, ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது, அது தனி ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோக்கால்ஸ்னு போய் பார்த்தீங்கன்னா. அப்போ ப்ரோட்டோக்கால்ஸ்லேயே ரெண்டு இருக்குது. என்ன ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோக்கால்னால், முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஞாபகம் வச்சுருக்கிறது. ஃபஸ்ட்டு இது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இது நடந்துச்சுங்கிறது. இப்போ யாராவது IT கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான பேக்ரவுண்டில் வந்துருந்தீங்கன்னா, TCP
அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஞாபகம் இருந்துச்சுன்னா, ஞாபகம் இல்லைனாலும் கவலை இல்லை. இப்போதைக்கு நம்ம டிசிபி பற்றிலாம் பேச போகிறதில்ல, சரியா? ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோக்கால்ங்கிறது இப்படி ஞாபகம் வச்சுருக்கோம், யாரை வந்து கேட்டாங்க, யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே இது இது ஞாபகம் இல்லைனா இங்கே கொடுத்துருக்காங்களா, த ப்ரோக்ராம் ஹேஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ப்ரீவியஸ் டேட்டா ஸ்ட்ரீம், முன்னாடி என்ன போச்சுங்கிறது ஞாபகமே இல்லை, அண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரெஷ் வித் ஈச் டேட்டா இன்புட், திஸ் இஸ் கால் ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ நமக்கு இப்போ இருக்கிறது ஹெச்டிடிபி. நம்ம வந்து ஹெச்டிடிபியில் தானே டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால். அப்போ ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால்னால் கண்டிப்பாக அது ஞாபகம் இருக்காது, கிளையண்ட்டோட இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக சர்வருங்கிறவர் ரிசீவர் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்க மாட்டார். அப்போ இதை எப்படி நம்ம கொண்டு வர்றது? இந்த சர்வருக்கு வந்து கிளையண்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும், இந்த கிளையண்ட் தான் கேட்டிருக்காரு, இவர் தான் டேட்டா அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். அந்த அப்ரோச்சுக்கு பேர் தான் செஷன் மேனேஜ்மெண்ட். செஷன்னா ஒரு டைம், இந்த செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சுக்கிற மாதிரி. செஷன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷமாக இவர் இந்த தகவல் கேட்டுட்ருக்காரு, இவர் இந்த தகவல் கேட்டுட்ருக்காரு அப்படிங்கிறது. இப்போ உண்மையிலே ஒரு கடைக்காரர்கிட்ட ஒரு கடையில் போய் நிற்கிறோம், 10 பேர் பொருள் கேட்டு நின்றுட்டுருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பொருள் கேட்குறாங்க, கடைக்காரர் அவங்களுடைய குரலை வச்சு தானே ஞாபகம் வச்சுட்டு திரும்ப கேட்டவருடைய குரலை வச்சுட்டு ஞாபகம் வச்சுட்டோ இல்லை முகத்தை ஞாபகம் வச்சுட்டோ திரும்ப கொண்டு வந்து அந்தந்த பொருளை கொடுக்குறாரு 10 பேர் நிற்கும்போது. அப்போ 10 பேரையும் அந்த கடைக்காரர் குரலையோ இல்லை அவங்களுடைய முகத்தையோ வச்சுட்டு ஞாபகம் வச்சுட்டு கொடுத்துட்றாரு. இங்கே அப்படி எதுவுமே கிடையாதுல்ல. இப்போ நம்ம அனுப்புகிற டேட்டாவில் நம்ம விரும்பின ரெக்வஸ்ட்டை வந்து ப்ரௌசரில் தான் அனுப்பிச்சி விட்றோம். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இவர் தான் டேட்டா கேட்டார், இவர் தான் கேட்டார்ன்னு மெயின்டைன் பண்ணணும்ல. அப்படி மெயின்டைன் பண்ணுற ஒரு அப்ரோச் தான் குக்கீஸ். அதில் ஒரு அப்ரோச் குக்கீஸ். இதே மாதிரி நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. சில சில இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிடன் டேட்டாலாம் வச்சுருப்பாங்க, ஹிடன் ஃபார்ம் ஃபீல்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அதை வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஜாங்கோ மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா செஷன் ஏபிஐ, நான் இன்னும் அந்த மாடல்ஸ் டாட் மாடல்லையே ஏபிஐ பற்றி உங்களுக்கு சொல்லலை, சொல்கிறேன். செஷன்னு தனியாக ஒன்று வச்சுருப்பாங்கன்னு மட்டும் வச்சுக்கோங்க. ஜாங்கோவில் தனியாக செஷன் மேனேஜ்மெண்ட்டை செஷன்னு ஒன்று வச்சு ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். அப்போ இதில் எப்படி நடக்கும்? நம்ம ஒரு லேப்டாப், நம்ம போய் ப்ரௌசரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் எனக்கு இந்த தகவல் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்படி நான் கேட்குறதுக்கு பேர் தான் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட். இது உங்களுக்கு தெரியும், இவ்வளோ நாள் அந்த ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் இதே கதையை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வியூஸ் டாட் பை வந்து ஒரு ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணும், அதை ரெண்டர் பண்ணும், இதே தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அனுப்புறது வந்து ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட். அப்போ ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்னா அது ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால். கண்டிப்பாக நீங்கள் அனுப்புறது யார் அனுப்புகிறா என்ன இதெல்லாம் எதையும் ஞாபகம் வச்சுருக்காது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ரெஸ்பான்ஸ் அனுப்புகிறாங்கல்ல, இப்படி ரெஸ்பான்ஸ் அனுப்பும்போதே குக்கீஸ் சேர்த்து அனுப்புவோம், குக்கீஸ். அப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும், குக்கீஸ்னால் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்துடும். குக்கீஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன். குக்கீஸுங்கிறது உங்களோட லேப்டாப் பேர் என்ன, உங்கள் ப்ரௌசர் பேர் என்ன, நீங்கள் எந்த டைமில் கேள்வி கேட்டீங்க, நீங்கள் எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து கனெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நெட்ஒர்க் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா. இப்போ கூகுள் க்ரோம்லாம் ஏன் லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பேர் என்ன, வயசு என்ன, உங்களோட மெயில் ஐடி என்ன, நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா, எந்த நாடு, கருப்பாக இல்லையா, எல்லா கதையும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது, கரெக்டாக? அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தான் இந்த குக்கீஸ். அப்போ எப்போல்லாம் வந்து கிளையண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறாரோ அப்போது சர்வர் வந்து ஒரு குக்கி ஆப்ஜெக்டையும் சேர்த்து அனுப்பிச்சுடும், ரெஸ்பான்ஸோடு சேர்ந்து ஒரு குக்கி ஆப்ஜெக்டையும் சேர்த்து அனுப்பிச்சுடும். அந்த குக்கி ஆப்ஜெக்ட் எங்கே ஸ்டோர் ஆகும், எங்கே அனுப்பிச்சி வைக்கிறப்போ அங்கே ஸ்டோர் ஆகும், கிளையண்ட் மிஷினில் ஸ்டோர் ஆகும், கிளையண்ட் மிஷினோட ப்ரௌசரில் போய் இது ஸ்டோர் ஆகும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஒரு பாஸ். இப்போ நான் சொன்னது வரைக்கும் இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா, இந்த ஸ்டோரியெல்லாம் புரியுதா? இவர் என்ன கேட்குறாரு, இளங்கோவன் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் வந்து ஸ்டேட்லெஸ்ன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் தானே நீங்கள் அனுப்புகிறீங்க, ஹெச்டிடிபியே ஸ்டேட்லெஸ்ன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வர்ற ரெஸ்பான்ஸும் ஸ்டேட்லெஸ் தானே? ஆமாம், ரெஸ்பான்ஸும் ஸ்டேட்லெஸ் தான். அதனால தான் அது கூட குக்கி ஆப்ஜெக்ட் ஒன்று சேர்த்து அனுப்பிச்சுட்றது. குக்கி ஆப்ஜெக்டை ஒன்று அனுப்பிச்சுட்டு இந்த ப்ரௌசர் ஆனில் இருக்கிற வரைக்கும், இந்த இல்லை இந்த டேப் ஆனில் இருக்கிற வரைக்கும் இந்த குக்கியை அதில் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றது. அந்த குக்கீஸ்லேயே ரெண்டு கேட்டகரி சொல்லுவாங்க, ஒன்று டெம்பரரி குக்கீஸ், இன்னொன்று பெர்சிஸ்டன்ட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பரரி குக்கீஸ்னால் உங்கள் ப்ரௌசர் க்ளோஸ் ஆகும்போதே க்ளோஸ் ஆகிடும், பெர்சிஸ்டன்ட் குக்கினா ரிமைனிங் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் அந்த டேட்டா வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணும்னா
குக்கீஸை போய் டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ உங்களோட ப்ரௌசர் செட்டிங்ஸில் போய் குக்கீஸ் எப்படி டெலீட் பண்ணுறது, இல்லை ஹவு டு டெலீட் குக்கீஸ், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம போய் இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, நம்ம சர்வர் வந்து நம்மளோட மிஷினில் குக்கின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண போகிறாங்க. சரி, இப்போ எனக்கு இதில் ஒரு கேள்வி, சர்வர் சர்வர்னு சொல்கிறீங்களே, எது சர்வர்? சர்வர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது, நான் இப்போது கூகுள் தான் சர்வரா? இப்போ நான் கூகுள் ப்ரௌசரே ஓப்பன், கூகுளே ஓப்பன் பண்ணலையே, நான் விக்கிபீடியா பார்த்துட்ருக்கேன், இப்போ விக்கிபீடியா ஒரு சர்வரா? இல்லை இப்போ டெவலப்பர் டாட் மொசிலா டாட் ஓஆர்ஜி போயிட்டுருக்கேன், இது ஒரு சர்வரா? எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறீங்களா? இல்லை மொசிலா டாட் ஓஆர்ஜி ஒரு சர்வரா? எது சர்வர், யாராவது சொல்கிறீங்களா? ஒரு ப்ரௌசருக்கு ஒரே ஒரு குக்கி ஆப்ஜெக்டாக நிறைய குக்கீஸ் இருக்குமா? ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு குக்கியா, இல்லை மொத்தமாக கூகுளுக்கு மட்டும் ஒரே ஒரு குக்கியா? நிறைய குக்கீஸ் இருக்கும், ஒவ்வொரு ப்ரௌசரும் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன். ஒவ்வொரு அப்ளிகேஷன் நீங்கள் இந்த இடத்துல இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா, நான் இவ்வளோ சைட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், இவ்வளோ சைட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா இவ்வளோ சைட்ஸ்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். இது ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு விஷயத்தை சர்வ் பண்ணியிருக்கு. அப்போ இவர் ஒரு சர்வர், 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 இவ்வளவோ இருக்குது, கரெக்டாக? அப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குக்கி எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். அதை நான் என்னோடய கிளையண்ட்டில், என்னோடய ப்ரௌசரில், ஏன்னா ப்ரௌசர் மூலமாக தான் நான் கான்டாக்ட் பண்ணுறேன், என்னோடய ப்ரௌசரில் நான் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி வெப்சைட் மே ஹாவ் யூனிக் குக்கீஸ், கரெக்ட். செப்பரேட் குக்கீஸ் ஃபார் செப்பரேட் வெப்சைட்ஸ், கரெக்ட். அப்போ இந்த குக்கீஸ், இப்போ நான் வந்து நான் ஐடி இதெல்லாம் படிக்கணும், இன்டர்நெட் குக்கீஸ் டாட் ஓஆர்ஜி போங்க, அதில் குக்கீஸ் பற்றி கிளியராக இருக்குது, என்னென்னலாம் போட்டிருக்கு, என்னென்ன டேட்டாவெல்லாம் எடுக்க முடியும், ட்ராக்கிங் எப்படி பண்ண முடியும், ட்ராக்கிங் ஆல் யூசர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆன் வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக கொடுத்துருப்பாங்க. நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா, என்னோடய ப்ரௌசரில் டேட்டாவெல்லாம் எடுக்கிறத பார்க்குறதுக்காக டக்டக்கோலேருந்து ஒரு இது பேர், இந்த இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த ஆட்ஆன், இந்த ஆட்ஆன் நல்லாயிருக்கும், ப்ரைவசி பேட்ஜர், யார் யார் எவ்வளோ டேட்டா எடுக்கிறாங்கங்கிறத காட்டும். நான் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஃபயர்ஃபாக்ஸில் வந்து இஎஃப்எஃப்ஓட ப்ரைவசி பேட்ஜர் யூஸ் பண்ணுறேன், அது நல்லாயிருக்கும், அது யூஸ் பண்ணி பாருங்கள். டக்டக்கோலேருந்து ஒன்று யூஸ் பண்ணுறேன், நான் வந்து டக்டக்கோலேருந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேனே, இப்போ நான் கூகுள்னு டைப் பண்ணுறேன்னா இந்த இடத்துல டீன்னு காமிக்குதா, ப்ரைவசி கிரேட், இது வந்து டக்டக்கோ கொடுக்குற ப்ரைவசி கிரேட், ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. நல்ல சைட்டாக இருந்தால் ஏபியில் இருக்கும், மோசமான சைட்டாக இருந்தால் டி இருக்கும், இந்த மாதிரி ரெட் கலரில் காமிக்கும் என்னென்னலாம் அவங்க வந்து எடுக்கிறாங்க. சைட் இஸ் எ மேஜர் ட்ராக்கர் நெட்ஒர்க், புவர் ப்ரைவசி, இதெல்லாம் அவங்களோட மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ், புவர் ப்ரைவசி ப்ராக்டிசஸ். இப்போ நான் இதே இடத்துல விக்கிபீடியா போகிறேன்னு வைங்களேன், விக்கிபீடியாவோ விக்ஷனரியோ ஏதோ ஒரு வெப்சைட் போகிறேன்னா அவங்களோட ட்ராக்கிங்லாம் என்ன, பி ப்ளஸ், ரொம்ப பெருசாக எடுக்கல, இந்த கலர் மாதிரி இருச்சா, டக்டக்கோ ப்ரைவசி ப்ரின்ஸ் எசென்ஷியல்ஸாக இருக்கும். அப்போ இவங்க என்னென்னலாம், இவங்களை பற்றி என்னென்ன இதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்டும் எந்த சைட்டை வந்து நிறைய டேட்டாவை நம்மகிட்டருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இஎஃப்எஃப் வச்சுருக்கேன், ட்ராக்கிங் எல்லாம் சும்மா எடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஃபேஸ்புக்கோட ட்ராக்கிங் எல்லாம் இது பண்ணுறதுக்காக ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் பெருசாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க, ஸ்வேச்சா அப்படின்னு அவங்க பெருசாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் தேடி பார்க்கலாம் நீங்கள். ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இதை நான் எப்படி, இந்த மாதிரியான குக்கீஸை நான் எப்படி ஜாங்கோக்குள்ளே பார்க்குறது, அவ்வளோதான், இவ்வளோ தான் இப்போ நமக்கு வேலை. ரொம்ப ரொம்ப ஈஸி, வழக்கம் போல் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வழக்கம் போல் உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன், இது லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, சிஏடி டாக்குமெண்ட்ஸ் ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ், அந்த லொக்கேஷனுக்கு போய்கிடுறேன். இந்த லொக்கேஷன் போய்ட்டு என்னோடய வேலையை இது பண்ண போகிறேன், எப்படி குக்கீஸ் எப்படி செட் பண்ணுறது, ஜாங்கோவில் வந்து நான் எப்படி குக்கீஸ் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் முதல்ல பார்க்க போகிறேன். அப்போ ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் குக்கீஸ் டெமோ அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன், சிடி குக்கீஸ் டெமோ அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டேன். அந்த ப்ராஜெக்டில் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை ஸ்டார்ட் ஆப், என்ன பேர் வச்சுக்கலாம், டெஸ்ட் ஆப் வச்சுட்டு இருந்தோமா, குக்கீஸ் ஆப்னு வச்சுக்கலாமா, இதான் என்னோடய குக்கீஸ் அப்ளிகேஷன்.
குக்கீஸ் ஆப் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இதான் என்னோடய குக்கீஸ் அப்ளிகேஷன். அவ்வளோதான். இப்போ நான் போய் என்னோடய லொக்கேஷனில் போய் பார்க்க போகிறேன். நீங்களும் இதை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னா வெயிட் பண்ணுறேன். உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கோங்க. சேம் ஓல்ட் ஸ்டெப்ஸ் பண்ணிக்கிட்டு காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கிறது தானே. ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்டெப் 1 ஜாங்கோ அட்மின். நான் வேணால் இந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். என்னோடய டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன் ப்ராஜெக்டில். அதில் குக்கீஸ் ஆப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்களே இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ அந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் என்னோடய HTML ஃபைல் வைக்க போகிறேன். சரி, ரொம்ப ஈஸியான ஒரு HTML ஃபைல் தான் வைக்க போகிறோம். எப்படிங்கிறது பார்ப்போம். இதில் இப்படி க்ரியேட் பண்ணியாச்சு. நீங்களும் பண்ணிட்டீங்களா? செட்டிங்ஸ் டாட் பை தான் சொல்லியிருக்காங்க பவித்ரா. அதுக்கு போகுமா? செட்டிங்ஸ் டாட் பை, செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் என்னங்க பண்ணணும்? செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலில் செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலில் போய்ட்டு பழைய செட்டிங்ஸ் டாட் ஃபைலிலிருந்து எடுத்து உங்களோட டெம்ப்ளேட் டைரக்டரி செட் பண்ணுங்கள். கரெக்டா? இம்போர்ட் ஓஎஸ்லாம் கொடுத்து இந்த வேலையெல்லாம் செய்வோமே. இதை செட் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் டாட் பை. டெம்ப்ளேட்ஸ் டெம்ப்ளேட் டிஐஆர் செட் பண்ணிட்டீங்களா? அது ஒரு பாயிண்ட்டு செட் பண்ணணும். டெம்ப்ளேட்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா? நேமு ஓகே, டெம்ப்ளேட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அது ஒன்று செட் பண்ணணும், டெம்ப்ளேட் டிஐஆர்னு. அதை எங்கே செட் பண்ணிடுவோமா? எங்கே டிஐஆர்எஸில் செட் பண்ணிடுவோமா? டைரக்டரிஸில். அதுக்கப்புறம் என்னங்க பண்ணோம்? இன்ஸ்டால்ட் ஆப்பில் போய்ட்டு என்ன பேர் வச்சுருக்கோம் நம்ம? குக்கீஸ் ஆப்பா? குக்கீஸ் ஆப்னு இங்கே கொடுக்கணும். இது ரெண்டு வேலையும் முடிச்சிடலாமா? போகும்போதில் நீங்கள் ஒரு வேளை ஸ்டாட்டிக் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு வேலை முடிஞ்சுது. செட்டிங்ஸ் டாட் பையில் வேலை முடிஞ்சுது. கரெக்டா? எல்லா ஸ்பெல்லிங்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷனில் வியூஸ் டாட் பை ஃபைல் ஓப்பன் பண்ணிடுங்க. வியூஸ் டாட் பையில் தான் இப்போ நம்மளோட வேலை இருக்குது. இந்த வியூஸ் டாட் பையில் தானே சொல்லணும் எந்த HTML ஃபைலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தானே சொல்லணும். இப்போ பாருங்கள். அப்போது இந்த இடத்துல சும்மா ஈஸியாக என்ன பண்ண போகிறோன்னா, குக்கீஸோட கவுண்ட் எத்தனை குக்கீஸ் வந்து சர்வர்லேருந்து வருது அப்படின்னு பார்க்க போகிறேன். அப்போ எத்தனை குக்கீஸ் வருதுன்னு பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு குக்கீஸை டெஸ்ட் பண்ண போகிற நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி குக்கீஸை என்னோடய ப்ரௌசரில் நான் பார்க்குறது? குக்கீஸ் இருக்குது ப்ரௌசர்லங்கிறது தெரியுது. அதை நான் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற க்வெஸ்சன். ரொம்ப ஈஸி. என்ன பண்ணியிருப்பாங்க? மேக்ஸிமம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சில் உங்களோட பழைய வியூஸ் டாட் பை ஃபைலெல்லாம் எடுத்து பாருங்கள். பழைய வியூஸ் டாட் பை ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுறேன்னா. சரியா? கடைசியாக என்ன பண்ணோம்? டெம்ப்ளேட் ஃபார்ம்ஸ் டெமோலாம் பண்ணோமா? ஃபார்ம்ஸ் டெமோ, அதில் இருக்கிற வியூஸ் டாட் பை ஃபைலெல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை தான் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். என்ன ஐடியா கிடைக்கிது? அங்கே என்ன பண்ணாங்க? மாடல்ஸுக்கு மாடல்ஸ்னு ஒரு கிளாஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபார்ம்ஸுக்கு ஃபார்ம்ஸ்னு ஒரு கிளாஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம எம்ப்ளாயி இன்ஃபோ ஃபார்ம்னு ஒன்று வைக்கிறோன்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு கிளாஸை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வியூஸ் டாட் பையில் முன்னாடி பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இங்கே ஏதாவது இருக்குமா அப்படின்னா இங்கேயும் இருக்கு. என்ன இருக்குது தெரியுமா? உங்களோட வியூஸ் டாட் பையிலேயே ரெக்வெஸ்ட் வாங்குறீங்கல்ல, அதுவே போதும். இப்போ இந்த இடத்துல ரெக்வஸ்ட் ஒன்று எழுதுவோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் என்ன வியூஸ் டாட் பை போனாலும் இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் ரெக்வஸ்ட், இந்த ரெக்வஸ்ட் தான் HTTP ரெக்வஸ்ட்டுன்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இந்த ரெக்வஸ்ட்டுக்கு நமக்கு கிடைக்க போகிற ரெஸ்பான்ஸ் அது HTTP ரெஸ்பான்ஸ். அதுக்கு ஒரு HTML ஃபைலை நம்ம ரெண்டர் பண்ணுறோம். இந்த மாதிரியான ஸ்டோரியெலாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சிருக்கோம் உங்களுக்கு. அந்தளவு நிறைய தடவை பேசியாச்சு. இப்போவும் அதே தான் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய குக்கீஸ் வந்து இருக்கா இல்லையா, அப்படி இருக்குன்னா எத்தனை குக்கி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன எழுதிக்கிடுறேன்? குக்கீஸ் கவுண்ட் அப்படின்னு எழுதிக்கலாமா? குக்கீஸ் கவுண்ட் வியூ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். எத்தனை குக்கீஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. அப்போ குக்கீஸ் முதல்ல எங்கே இருக்கும்? குக்கீஸ் வந்து என்னோட கிளையண்ட்டுக்கிட்ட இருக்கும். அப்போ கிளையண்ட்டுக்கிட்ட குக்கீஸ் இருக்குது. கிளையண்ட்டில் தானே குக்கீஸ் வந்து ஸ்டோர் ஆக போகுது. சர்வர் கொடுக்குற குக்கி கிளையண்ட்டில் தான் வந்து ஸ்டோர் ஆக போகுது. இதுதானே நம்ம இந்த இடத்துல பேசியிருந்தோம்.
இவர் ரெக்வஸ்ட்டை மட்டும் கொடுப்பாருங்க, அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸோடு சேர்ந்து குக்கீஸையும் கொடுப்பாரு அப்படிங்கிறத தான் நம்ம பேசிடணும். அப்போ அப்படி குக்கீஸையும் அவர் கொடுக்குறாருன்னா, அப்போ ஏற்கனவே அந்த அந்த சர்வரை நம்ம காண்டாக்ட் பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் குக்கீஸ் ஏற்கனவே நம்மளோட மிஷினில் இருக்கும். இல்லை நான் இப்போ தான் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி முதல் தடவை தான் நான் காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, முதல் தடவை காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட குக்கீஸ் கவுண்ட்டு ஜீரோவாக இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எனக்கு குக்கீஸ் பேர் வேணும், இல்லை குக்கீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும், அந்த குக்கீஸோட கவுண்ட் வேணும், ரெண்டு விஷயம் வேணும். ஒரு குக்கி ஒவ்வொரு அப்ளிகேஷன் நல்லா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு ப்ரௌசர்லேயும் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு குக்கி. கரெக்டாக நான் கூகுள் ஓப்பன் பண்ணியிருப்பேன், டக்டக் ஓப்பன் பண்ணியிருப்பேன், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருப்பேன், ட்விட்டர் ஓப்பன் பண்ணியிருப்பேன், ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு குக்கி. ஒவ்வொரு தடவை நான் கூகுளில் நாலு விஷயம் கேட்டிருப்பேன், அப்போ எனக்கு நாலு குக்கி செட் ஆகிருக்கும். டக்டக்கோவில் ஒரு பத்து விஷயம் கேட்டிருப்பேன், அப்போ எனக்கு ஒரு பத்து விஷயம் செட் ஆகிருக்கும். அப்போ ஒவ்வொரு சர்வரும் எனக்கு ஒரு குக்கி கொடுத்துருப்பார், நிறைய குக்கி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்போது நான் வந்து முதல் தடவை ப்ரௌசருக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு குக்கியே செட் ஆகிருக்காது. அப்போ இப்போ குக்கி செட் ஆகுதுன்னா, இப்போ ரெண்டு கேள்வி, அந்த குக்கியில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, எத்தனை குக்கி இருக்குது. ரெண்டு இன்ஃபர்மேஷன் வேணும், ஒன்று குக்கி, இன்னொன்று அந்த குக்கியோட கவுண்ட். இப்படி ரெண்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு பைத்தானில் ஏதாவது ஒரு டேட்டா டைப் இருக்கா உங்களுக்கு தெரிய? டிக்ஷனரின்னு ஒன்று படிச்சிருக்கோம்ல, அதோட தான் வேலை முடிஞ்சு போச்சு. அப்போது உங்களை நீங்கள் ரெக்வஸ்ட்டை கொடுக்கும்போதே இங்கே பாருங்கள், ரெக்வஸ்ட் டாட் குக்கீஸ், அவ்வளோதாங்க. இந்த குக்கீஸுங்கிறது, ரெக்வஸ்ட் டாட் குக்கீஸுங்கிறது, இது வந்து ஒரு டிக்ஷனரி. அப்போ டிக்ஷனரினா என்னது, பழைய கதை. டிக்ஷனரினா கண்டிப்பாக கீ வேல்யூ பேர், அந்த வேல்யூ தான் உங்களோட குக்கீஸோட கவுண்ட். இந்த குக்கீஸுங்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற குக்கீஸ். அப்போது இந்த டிக்ஷனரியில் நம்ம ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம், கெட் அப்படின்னு ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம் டிக்ஷனரி படிக்கும்போது. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கெட் ஆஃப்னு கொடுத்து நீங்கள் கீயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கெட் ஆஃப்னு கொடுத்து ஒரு கீ தேடுறீங்க, அப்படி கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். சூப்பர் ராஜராஜன் இளங்கோவன், கெட் ஆஃப்னு கொடுத்து ஒரு கீயை கொடுத்தீங்கன்னா வேல்யூ கிடைக்கும். இந்த கெட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இது வந்து கெட் ஆஃப் கீனு கொடுத்தா வேல்யூ கிடைக்கும். இந்த கெட்டிலேயே இப்போ நான் ஒரு கீ கொடுக்குறேன், அப்போ கீயே இல்லை அப்படின்னா வேல்யூ கிடைக்காது, கரெக்டாக? அப்படி இருந்துச்சுன்னா வேல்யூவாக நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, அஞ்சுன்னு செட் பண்ணிக்கோங்கன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு கீயை கொடுத்தீங்கன்னா இந்த கீக்கான வேல்யூ கிடைக்கும், வேல்யூ இல்லைன்னா எனக்கு அஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் டிஃபால்ட் வேல்யூ. இப்படி செட் பண்ண முடியும், இது புரியுதா? அப்போ நான் இந்த இடத்துல குக்கீஸ் டாட் கெட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து என்னோட கவுண்ட், குக்கீஸ் கவுண்ட் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். கவுண்ட்டுங்கிறது குக்கீஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி, உங்கள் மிஷினில் இருக்கிற குக்கீஸ், அந்த குக்கீஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி, எத்தனை குக்கீஸ் இருக்குது அப்படிங்கிறது. அது அந்த கவுண்ட் இல்லைன்னா ஜீரோன்னு வச்சுக்கோங்க, இருந்துச்சுன்னா அந்த கவுண்ட் எடுத்துக்கோங்க. ஒருவேளை குக்கியே இது வரைக்கும் உங்கள் மிஷினில் செட் ஆகலைன்னா இந்த ஜீரோவை எடுத்துக்கும், இருந்துச்சுன்னா அந்த கவுண்ட் எடுத்துக்கும். அந்த கவுண்ட்டை எடுத்து நான் கவுண்ட்டுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்னோடய மிஷினில் இருக்கிற குக்கீஸோட கவுண்ட் எனக்கு கிடைக்கும். இந்த லைன் புரியுதா? நான் ரெக்வஸ்ட் டாட் குக்கீஸ் டாட் கெட் ஆஃப்னு கொடுத்துட்டேன்னா குக்கீஸ் கவுண்ட் இருந்தால் அது கிடைக்கும். ஒருவேளை குக்கீஸே இல்லைன்னா அந்த இடத்துல குக்கீஸே இல்லை, அதனால் ஜீரோன்னு வச்சுக்கோங்கன்னா கவுண்ட்டு ஜீரோன்னு கிடைக்கும், அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக எனக்கு கிடைக்கும். இப்படி குக்கீஸ் கவுண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக எத்தனைங்கிறது கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியுமா, இந்த கவுண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறேன். இதுதான் இப்போ எனக்கு வேணும். இதை நான் வந்து என்னென்னு ஸ்டோர் பண்ணிக்கிறது, டோட்டல் கவுண்ட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறது. இப்போ டோட்டல் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு மேலே இருக்கிற குக்கீஸ், அந்த கவுண்ட் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது, அதை இன்டீஜராக மாற்றி அது கூட ஒவ்வொரு தடவை ரெக்வஸ்ட் போகும்போதும் ஒரு கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இதுதான் எனக்கு வேலை. ஒவ்வொரு தடவை நான் சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், சர்வர் வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாரு. அப்போ ஒவ்வொரு தடவை ரெஸ்பான்ஸ் வரும்போது எனக்கு ஒரு குக்கி கவுண்ட்டை ஆட் ஆகிட்டே வரணும். அதனால் நான் ஒவ்வொரு தடவை வரும்போதும் இந்த கவுண்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டே போகிறேன். இவ்வளோ தான் மொத்தமாக வேலை. இதை தான் நான் ப்ரௌசரில் கொடுக்க போகிறேன். இப்போ என்னோடய வியூஸ் டாட் பையில் இதை தான் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்க போகிறேன், ரெண்டர் கொடுத்துடலாமா? இதை தானே ரெண்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதுவீங்க, ரெக்வஸ்ட். இதெல்லாம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு தெரியும், குக்கீஸ் ஆப் தானே பேர் வச்சுருக்கோம், ஸ்லாஷ், அங்கே ஏதோ ஒரு ஃபைல் நேம் வச்சுக்குவீங்க, கரெக்டாக?
குக்கீஸ் கவுண்ட் டாட் ஹெச்டிஎம்எல்னு வச்சுக்கலாமா, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, குக்கீஸ் கவுண்ட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். என்ன அனுப்ப போகிறேன், என்ன அனுப்ப போகிறேன், மை கான்டெக்ட்ன்னு போட்டு அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தோம் ஞாபகம் இருக்கா? அங்கே ஒரு நான் இங்கேருந்து என்ன அனுப்புகிறனோ அதை ஒரு ஒரு டிக்ஷனரியாக அனுப்புவேன், ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அதை தான் இப்போ அனுப்ப போகிறோம். என்ன அனுப்ப போகிறோம், என்னோட கவுண்ட் என்னங்கிறத அனுப்ப போகிறேன், அந்த கவுண்ட் என்னோடய டோட்டல் கவுண்ட், அவ்வளோதான். இதை தான் நான் வந்து குக்கீஸ் கவுண்ட் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலில் இப்போ என்கிட்ட இருக்கிற டோட்டல் கவுண்ட்டை அனுப்ப போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டாக இருந்தால் இந்த டோட்டல் கவுண்ட்டு ஒன்றுன்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா எத்தனாவது கவுண்ட்டோ எத்தனாவது தடவை நீங்கள் ரெக்வஸ்ட் அனுப்புகிறீங்களோ அத்தனை நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இன்னும் இதில் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதை அடுத்து சொல்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ அடுத்து இதில் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ நம்ம வந்து ரெண்டர் பண்ண போகிறோம். எதை ரெண்டர் பண்ண போகிறோம்? இதுதான் என்னோடய ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸை தானே ரெண்டர் பண்ணுவீங்க. அதனால் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை என்னோடய ரெஸ்பான்ஸுன்னு ஸ்டோர் பண்ணுறேன். இதுதான் என்னோடய ரெஸ்பான்ஸ். அதனால் இதை நான் ரெஸ்பான்ஸுன்னு ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பான்ஸில் என்னோடய குக்கியை செட் பண்ண போகிறேன். இப்போ ரெண்டர் பண்ணணும், ரெண்டர் பண்ணுறதுல இந்த ரெஸ்பான்ஸில் என்னோடய குக்கியை செட் பண்ண போகிறேன். இதானே நான் பண்ணணும். யாராவது ஒருத்தர் ரெக்வஸ்ட்டோடு வந்தாங்கன்னா அதானே நம்ம பேசணும். ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட்டோடு வந்தாங்கன்னா அவங்கள பற்றின அந்த ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து ரெஸ்பான்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ குக்கீஸுங்கிறது அவங்க அந்த பர்டிகுலர் கிளையண்ட்டை பற்றின ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், கரெக்டு தானே? அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ரெஸ்பான்ஸோடு சேர்ந்து இந்த கவுண்ட், இந்த கவுண்ட் வந்து என்னோடய கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் கவுண்ட்டு தானே. என்னோடய மிஷினில் இது 5 இருக்கலாம், உங்கள் மிஷினில் 10 இருக்கலாம். அப்போ இந்த கவுண்ட்டுங்கிறது கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். இந்த கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை என்னோடய ரெஸ்பான்ஸில் நான் செட் பண்ண போகிறேன். ரெஸ்பான்ஸில் செட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸை நான் அனுப்பிச்சி விட போகிறேன். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நீங்கள் கூகுளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறீங்க, கூகுள் ஒரு ரெஸ்பான்ஸை உங்களுக்கு அனுப்புது. அப்படி ரெஸ்பான்ஸ் அனுப்பும்போது கூகுள் ஒரு குக்கி வேல்யூவே சேர்த்து அனுப்புது. அந்த குக்கி வேல்யூ ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கு ஒவ்வொரு வேல்யூ, எனக்கு ஒரு வேல்யூ. நம்ம 10 பேர் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணாலும் எனக்கு ஒரு குக்கி வேல்யூ, உங்களுக்கு ஒரு குக்கி வேல்யூ, இன்னொருத்தருக்கு இன்னொரு குக்கி வேல்யூ, அப்படி செட் பண்ணிக்கிது. அது மூலமாக தான் இவர் தான் கான்டாக்ட் பர்சன் அப்படிங்கிறது. இந்த செருப்பு கதை சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, இந்த டோக்கன் நம்பர், உங்களுக்கான டோக்கன் நம்பர் வேறு, எனக்கான டோக்கன் நம்பர் வேறு. அப்போ என் டோக்கன் நம்பரை கொடுக்கும்போது அது எனக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வேறு, இன்னொருத்தர் வேறு ஒரு டோக்கனை கொடுக்கும்போது அதுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வேறு. அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் என்னோடய ரெஸ்பான்ஸோடு சேர்ந்து ட்ராவல் ஆக போகுது. அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ரெஸ்பான்ஸில் போயிட்டு என்னோடய லோக்கலில் இருக்கிற ஒரு வேல்யூவையே சும்மா ரெஸ்பான்ஸில் செட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி? ரெஸ்பான்ஸ் டாட் செட் அண்டர் ஸ்கோர் குக்கி. இதெல்லாம் ரெஸ்பான்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷன். இது முதல் தடவை பார்க்கும்போது நீங்கள் சும்மா டைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இது ரெண்டு தடவை பண்ணிங்கன்னா இது எப்படி இப்போ வந்து டைரெக்டாக போய் செட்டிங்ஸ் டாட் ஃபைலில் போய் மாற்றணும், வியூஸ் டாட் ஃபைலில் போய் மாற்றணுங்கிறது உங்களுக்கு பதிஞ்சிருச்சோ, அது மாதிரி இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற டிஃபால்ட் கண்டென்ட் அப்படியே உங்களுக்கு ஓகே இப்படி தான் இருக்கணும், ரெஸ்பான்ஸில் குக்கி செட் பண்ணணும்னா இப்படி தான் செட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரியா? அப்போ இதுதான் என்னோடய கவுண்ட். இந்த கவுண்ட்டை தான் நான் ரெஸ்பான்ஸில் செட் பண்ண போகிறேன். இந்த எதை டோட்டல் கவுண்ட்டாக நான் அதை செட் பண்ணிக்க போகிறேன். செட் குக்கி அப்படின்னு கொடுத்து இந்த கவுண்ட்டையும் அந்த வேல்யூவையும் நான் செட் பண்ணிக்க போகிறேன். இதை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டன் ரெஸ்பான்ஸ், புரியுதா? இப்போ நான் எழுதியிருக்கிற கோடு உங்களுக்கு புரியுதா? இதையும் அனுப்பிச்சி வைக்கிறேன் மொத்தமாகவே. இது வரைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த ரெஸ்பான்ஸை போய் இப்போ அடுத்து எந்த ஃபைல், செட்டிங்ஸ் டாட் பையை எடிட் பண்ணியாச்சு, கரெக்டா? செட்டிங்ஸ் டாட் பையை எடிட் பண்ணியாச்சு. அடுத்து வியூஸ் டாட் பையை எடிட் பண்ணியாச்சு. இப்போ வியூஸ் டாட் பையில் ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருக்கீங்க. இப்படி ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணணும்ல, இப்படி ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் எங்கே க்ரியேட் பண்ணணும்? அப்போ நம்மளோட பழைய இதில் போயிட்டு எங்கேயாவது போயிட்டு எங்கே ஃபார்ம் ஆப்பில் எங்கேயாவது ஹெச்டிஎம்எல் ஃபைல் வச்சுருக்காங்களா பார்ப்போம். அதை எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாமா? டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் இங்கே இருக்கிற இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல்லை காப்பி பண்ணி நம்மளோட லொக்கேஷனுக்கு போயிடுவோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணிடுறீங்களா? ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலில் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். குக்கீஸ் டெமோவில் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் குக்கீஸ் ஆப்புக்குள்ளே இந்த ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல்லை. இந்த ஃபைல் நேம் என்னவாக இருக்கணும்? குக்கீஸ் கவுண்ட்டுன்னு இருக்கணும், அவ்வளோதானே வேலை.
இந்த இடத்துல போய்ட்டு இதை குக்கீஸ் கவுண்ட்னு மாற்றிடுவோம். அப்போ நமக்கு குக்கீஸ் கவுண்ட் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒரு ஃபைல் கிடச்சிருச்சு. ஒருவேளை நீங்கள் டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் வியூஸ் டாட் பையில் இருக்குது. வியூஸ் டாட் பையில் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்குது, அதை ரெடி பண்ணிக்கிறேன். குக்கீஸ் கவுண்ட் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒன்றும் கிடையாது. இந்த பாடி டிவிஷன் இதெல்லாம் கூட ரொம்ப பெருசு. அப்போ நம்ம ஃபார்ம்லாம் பண்ணோம், இப்போ எனக்கு இதெல்லாம் கூட தேவையில்லை. பாடி ஹெச்டிஎம்எல் பாடிக்குள்ளே டைரெக்டாக போகிறேன். ஹெச்டிஎம்எல் பாடிக்குள்ளே போய்ட்டு சும்மா முன்னாடி H1 கொடுத்து பண்ணோம்ல, அதே மாதிரி H1 கொடுத்து இந்த இடத்துல குக்கீஸ் கவுண்டிஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அங்கேருந்து என்ன அனுப்பிச்சி விட்டேன், கவுண்டா, அதை அனுப்பிச்சி விட்றேன். மேலே மறந்துடாமல் பெர்சன்டேஜ் லோட் ஸ்டாட்டிக் கொடுத்துருங்க, அப்போ தான் அங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ வியூஸ் டாட் பை போய் இந்த இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல் டிஸ்டர்ப் பண்ணோம். இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல், அதாவது எங்கள் இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல், இந்த குக்கீஸ் கவுண்ட் டாட் ஹெச்டிஎம்எல் டிஸ்டர்ப் பண்ணோம். குக்கீஸ் கவுண்ட் டாட் ஹெச்டிஎம்எல் போயிட்டு கரெக்டாக தானே இருக்குது, குக்கீஸ் ஆப் எல்லாம் குக்கீஸ் கவுண்ட் டாட் ஹெச்டிஎம்எல், குக்கீஸ் கவுண்ட் டாட் ஹெச்டிஎம்எல்ல நீங்கள் கவுண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறீங்க. அவ்வளோதான் வேலை, வேலை முடிஞ்சது. இதை உங்களோட ஹெச்டிஎம்எல் ஃபைலில் அப்டேட் பண்ணிடுங்க. யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல் எங்கே இருக்குது? யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல், யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல் இங்கே இருக்குது. யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலுக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணணும், யூஆர்எல் பேட்டர்ன் ஒன்று செட் பண்ண வேண்டியதான். அப்போ முதல்ல இங்கே ஃப்ரம் என்ன பேருங்க வச்சுருந்தோம், குக்கீஸ் ஆப்பா அப்படி தானே பேர் வச்சுருந்தோம், ஃப்ரம் குக்கீஸ் ஆப் யூஸ் டாட் பை குக்கீஸ் கவுண்ட் வியூன்னு பேர் வச்சுருக்கோமா, இதான பேர் வச்சுருக்கோம், ஃப்ரம் குக்கீஸ் கவுண்ட் வியூ இம்போர்ட் வியூ, இம்போர்ட் வியூஸ் கரெக்டாக இங்கே இந்த இதை காப்பி பண்ணி அடிச்சிட வேண்டியதான். வியூஸ் டாட் பாத் ஏபிசின்னு வச்சுக்கிறேன், வியூஸ் டாட் குக்கீஸ் கவுண்ட் வியூ, அவ்வளோதானங்க வேலை. பார்த்து செட் பண்ணியாச்சா? இந்த நேம்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. குக்கீஸ் ஆப் தான் பேர் இருக்கா? குக்கீஸ் ஆப் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இம்போர்ட் வியூஸ், வியூஸ் டாட் குக்கீஸ் கவுண்ட் வியூ, வியூஸ் டாட் குக்கீஸ் ஆர்டரா, வியூஸ் டாட் குக்கீஸ் கவுண்ட் வியூ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குக்கீஸ் கவுண்ட் வியூ கரெக்டாக தான் இருக்குது. வேலை முடிஞ்சுதா? ஆ, அவ்வளோதாங்க. இப்போ உங்கள் உங்கள் இதை ரன் பண்ணி பாருங்கள், ப்ரௌசரில் கோடு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத. இப்போ சர்வரை ரன் பண்ணிடுவோமா, சர்வரை ரன் பண்ணுவோம், ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா பார்ப்போம். பைத்தான் 3 manage.py எல்லாம் செட் பண்ணியாச்சுல்ல, செட்டிங்ஸ் டாட் பை பண்ணியாச்சு, யூஆர்எல்ஸ் டாட் பை பண்ணியாச்சு, வியூஸ் டாட் பை பண்ணியாச்சு, ஹெச்டிஎம்எல் ஃபைல் பண்ணியாச்சு. ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா, நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களாங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேனேஜ் டாட் பை ரன் சர்வர், அவ்வளோதாங்க. கரெக்டாக உங்களோட பேஜை நீங்கள் ஒவ்வொரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே, ரெஃப்ரெஷ் பண்ண ரெஃப்ரெஷ் பண்ண ரெஃப்ரெஷ் பண்ண இப்படி உங்களால் பண்ண முடியுது. 50 ரெக்வஸ்ட் போயிடுச்சு, இது மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சா? ஃபஸ்ட்டு யூஆர்எல்ஸ் டாட் பைக்கு போகிறோம். யூஆர்எல்ஸ் டாட் பையில் போய் யூஆர்எல் ஏபிசிக்கு என்னென்னு பார்க்குது, குக்கீஸ் கவுண்ட் வியூக்கு போகுது. குக்கீஸ் கவுண்ட்டுக்கு போய் பார்த்தோன்னா குக்கீஸ் கவுண்ட் என்ன பண்ணுது, நீங்கள் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை ஏற்கனவே, இது ஃப்ரெஷ் ரெக்வஸ்ட்டாக ஏற்கனவே இருக்கிற ரெக்வஸ்ட்டான்னு பார்க்குது. ஃப்ரெஷ் ரெக்வஸ்ட்டாக இருந்தால் 0 செட் பண்ணி அது கூட ஒன்று சேர்த்துக்குது. இப்போ நான் ஒரு 30 ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் ஏற்கனவே, இது 31st ரெக்வஸ்ட் அதே ப்ரௌசருக்கு, அதே அப்ளிகேஷனுக்கு, 127.0.0.1:8000/abcங்கிற அதே அப்ளிகேஷனுக்கு ஏற்கனவே 30 அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கவுண்ட்டு கூட ஒன்று ஆட் பண்ணி டோட்டல் கவுண்ட்டு 31 வச்சுருது. 31 வச்சுட்டு அந்த ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸில் இந்த டோட்டல் கவுண்ட்டை ஆட் பண்ணிடுது. அந்த டோட்டல் கவுண்ட்டை ஆட் பண்ணதில்ல, அதை நான் வந்து குக்கியாக செட் பண்ணிடுறேன். அதே இன்ஃபர்மேஷனை குக்கியாக செட் பண்ணி யூசருக்கு அனுப்பிச்சி வச்சிட்றேன், ரெஸ்பான்ஸாக அனுப்பிச்சி வச்சிட்றேன். அப்போ யூசர் ப்ரௌசரில் என்ன பார்ப்பார், இந்த குக்கீஸ் கவுண்ட்டில் அவங்க எப்படி அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களோ அதை பார்க்குறேன். அவ்வளோதான் ஸ்டோரி, புரியுதா?
இப்போ குக்கீஸ் வந்து இந்த மாதிரியா யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் குக்கீஸில் சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து குக்கி வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறதே ஒரு மேஜர் ட்ராபேக். ஏன் மேஜர் ட்ராபேக் அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, செருப்பெல்லாம் கழட்டி போடுறீங்க, அவர் கையில் ஒரு டோக்கன் வச்சுக்கிட்டாரு, உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்றாரு, இது மாதிரி தான் குக்கீஸை புரிஞ்சுக்கலாம், நீங்கள் டோக்கன் நம்பர் கொடுத்தோடனே கொடுத்துட்றாரு அப்படிங்கிறது. அப்போ இதில் என்டையராக இந்த டோக்கன் நம்பர், அந்த டோக்கன் இருக்குல்ல, அந்த டோக்கன் வந்து அந்த செருப்பை வாங்கிட்டு போகிற ஒரு கையில் தான் இருக்குது, கரெக்டாக. அப்போ அவர் அதில் எந்த மாடிஃபிகேஷன் பண்ணாலும் அதை வெரிஃபை பண்ண சர்வரால் முடியாது, பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா சர்வர் வந்து இப்போ செருப்பு டோக்கன் ஸ்டோரி இல்லையாது, இவர்கிட்டையும் அவர் நம்மக்கிட்டையும் அவர்கிட்டையும் ஒரே கண்டென்ட் இருக்கும் வெரிஃபை பண்ணுறது. இங்கே சர்வர் எதையுமே மெயின்டைன் பண்ணாது, எல்லா டேட்டாவுமே வந்து கிளையண்ட்டுக்கிட்ட தான் இருக்கும், கிளையண்ட்டுக்கிட்ட இருந்து குக்கீஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன் எடுக்கும். அப்படி எடுக்கிறதுல இருக்கிற ஒரு மேஜர் ட்ராபேக், அப்போது கிளையண்ட்டோட மிஷின் வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னா சர்வருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும், அப்போ சர்வரும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இது மேஜரான ஒரு ட்ராபேக் குக்கீஸ். அதை விட மேஜரான ஒரு விஷயம், குக்கீஸுங்கிறதே ரொம்ப லெஸ், வெரி லெஸ் சைஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ரொம்ப சின்னதாக தான் அதில் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும். அதுவும் நீங்கள் இந்த கோடெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்ககிட்ட குக்கீஸோட கோடை நான் இங்கே எங்கேயோ காமிக்கும் போதே எப்படி காமிச்சிருப்பேன்னா, குக்கீஸோட கோட் எல்லாமே இந்த கவுண்ட் எல்லாம் ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். அப்போது எல்லா குக்கீஸுமே டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதை நீங்கள் வேணும்னா இன்டீஜராக மாற்றணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். இதெல்லாம் வந்து அப்போது எனக்கு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இல்லை, என்கிட்ட வந்து ஒரு இன்டீஜர் இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு நான் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு குக்கீஸ் வந்து அவ்வளோவா செட் ஆகாது. இதுதான் குக்கீஸோட லிமிட்டேஷன்ஸ், மேஜர் லிமிட்டேஷன்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரௌசரும் எவ்வளோ குக்கீஸை ஸ்டோர் பண்ணுறதுங்கிற லிமிட்டேஷன் அந்தந்த ப்ரௌசர் கொடுக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் குக்கீஸில் இருக்குது. அது போக இதில் டெம்பரரி குக்கி இருக்கிறது, இதில் வந்து பெர்மனன்ட் குக்கியா டெம்பரரி குக்கியா, அப்போது வந்து டெம்பரரி குக்கினா எவ்வளோ டைம் வந்து அந்த டேட்டா சேவாக இருக்கும், அதோட டிஃபால்ட் வேல்யூஸ் என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் குக்கீஸில் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? வரிசையாக இதில் வேணால் டைப் பண்ணுறேன், நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத பாருங்கள். ஆஸ் குக்கீஸ் ஆர் யூஸ்ட் இன் கிளையன்ட் சைட், தேர் இஸ் நோ செக்யூரிட்டி. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செக்யூரிட்டி ஒன்றுமே குக்கீஸில் கிடையாது. இன்னொன்று, குக்கிங்கிறதே ரொம்ப சின்ன இன்ஃபர்மேஷன், அதில் பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எடுத்து வைக்க முடியாது, வெரி லெஸ் இன்ஃபர்மேஷன். அந்த வெரி லெஸ் இன்ஃபர்மேஷனும் ஒன்லி ஸ்ட்ரிங் வேல்யூஸ், அப்போ நான் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் குக்கியில் டிஃபால்ட்டாக இருக்குது. அதே மாதிரி குக்கியில் மேக்ஸிமம் கவுண்ட் ஆஃப் குக்கீஸ் அது எத்தனை அப்படிங்கிறதுலலாம் இதிலலாம் குக்கீஸில் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இதை எப்படிங்க அவாய்ட் பண்ணுறது? மேக்ஸிமம் கவுண்ட் ஆஃப் குக்கீஸ் இருக்குது, டெம்பரரி குக்கீஸ்னால் எவ்வளோ டைம், அதை எப்படி நான் ரீசெட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ இதை எப்படி இதை அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னா, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, குக்கின்னு ஒன்று வேண்டாம், அதுக்கு பதிலாக செஷன் ஐடின்னு ஒன்று நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ நான் சும்மா இதில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு, செஷன் ஐடி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ செஷன் ஐடினா என்னது? இப்போது சும்மா நெட்டில் போய் பார்ப்போமே, ஜாங்கோ செஷன் ஆத்தன்டிகேஷன் இல்லை செஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு செஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க? ஃபுல் சப்போர்ட் ஃபார் அனானிமஸ் செஷன்ஸ், த செஷன் ஃப்ரேம் ஒர்க் லெட்ஸ் யூ ஸ்டோர் அண்ட் ரிட்ரீவ் ஆர்பிட்ரரி டேட்டா ஆன் அ பெர் சைட் விசிட்டர் பேசிஸ், இட் ஸ்டோர்ஸ் டேட்டா ஆன் தி சர்வர் சைட். இதுதான் முக்கியம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த குக்கீஸ் எல்லாமே கிளையன்ட் சைடு டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம். இந்த லைனை பாருங்கள், இட் ஸ்டோர்ஸ் டேட்டா ஆன் தி சர்வர் சைட் அண்ட் அப்ட்ராக்ட்ஸ் தி சென்டிங் அண்ட் ரிசீவிங் ஆஃப் குக்கீஸ். அப்போது குக்கீஸ்லேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு செஷன் ஐடி செட் பண்ணிடுவாங்க இதிலே. ஒரு ஒவ்வொரு தடவையும் குக்கீஸ் கண்டெய்னர் செஷன் ஐடி நாட் த டேட்டா இட் செல்ஃப், சரியா? இப்படி செட் பண்ணிடுவாங்க. அப்போது இதை எப்படிங்க பண்ணுறது? ஒன்றும் கிடையாது, உங்களோட செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலில் இதெல்லாம் ஏற்கனவே, இப்போ நான் இதெல்லாம் நிறைய பண்ணணுமா? தேவையே கிடையாது. உங்களோட செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலுக்கு போங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, செஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் வயா எ பீஸ் ஆஃப் மிடில்வேர், மிடில்வேர் மூலமாக நாங்கள் பண்ணிடுவோம். அப்போ மிடில்வேர் மூலமாக பண்ணிடுவோம்னா, உங்களோட செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலுக்கு போங்க, அங்கே போய் மிடில்வேர்னு ஒன்று இருக்கா பாருங்கள், அதில் ஜாங்கோ கான்ட்ரிபியூ செஷன்ஸ் மிடில்வேர் செஷன் மிடில்வேர் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட மிடில்வேர் இருக்கா, எதில்
settings.py file. அப்படி இருக்கான்னு பாருங்களேன். நம்மளோட settings.py ஃபைலுக்கு போயிடுவோம். மிடில்வேர்னு இவ்வளோ நாள் நம்ம வந்து மிடில்வேர் ஃபோக்கஸ் பண்ணல, இன்ஸ்டால்ட் ஆப் தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம். மிடில்வேரில் அவங்க என்ன சொன்னாங்க, ஜாங்கோ கான்ட்ரிப் டாட் செஷன்ஸ் டாட் மிடில்வேர் டாட் செஷன் மிடில்வேர். அப்போ செஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிடில்வேரில் இப்படி ஒன்று இருக்குது, இருக்கா? அதே மாதிரி இன்ஸ்டால்ட் ஆப்லேயும் ஜாங்கோ டாட் கான்ட்ரிப் டாட் செஷன்ஸ் இருக்கா? அப்படியே ஒன்று ஒன்றா இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரோம், ஓ இதெல்லாம் அவங்க ஏற்கனவே யோசிச்சு இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க போல் அப்படிங்கிறது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு யூஸ் செஷன்ஸ் யூ மைட் ஆஸ் வெல் ரிமூவ் தி செஷன் மிடில்வேர் லைன் ஃப்ரம் மிடில்வேர் அண்ட் ஜாங்கோ கான்ட்ரிப் டாட் செஷன்ஸ் ஃப்ரம் யுவர் இன்ஸ்டால்ட் ஆப்ஸ். இட் வில் சேவ் யூ எ ஸ்மால் பிட் ஆஃப் ஓவர்ஹெட். கொஞ்சம் டைம் சேவ் பண்ணும், நீங்கள் இதுவே யூஸ் பண்ணலைன்னா இதெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். எவ்வளோ நீட்டாக அவங்களே உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, இதெல்லாம் அதோட டாக்குமெண்டேஷனே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா இதை ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம், எப்படி ஃபைல் பேஸ்டு செஷன் கொண்டு வர்றது, குக்கி பேஸ்டு செஷன் எப்படி கொண்டு வர்றது, இந்த ஸ்டோரி எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. சரியா, நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம், இந்த செஷன் குக்கி ஏஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா எல்லாம் பார்க்கலாம். சரியா, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்போது முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு செஷன் ஐடி செட் பண்ண போகிறோம், இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு குக்கீஸ் வேண்டாம், குக்கீஸ் வேண்டாங்கிறதுனால ஜாங்கோ என்ன பண்ணுது, ஒரு செஷன் ஐடி செட் பண்ணுது. அந்த செஷன் ஐடி குக்கீஸுங்கிறது கிளையண்ட் சைடு ஸ்டோர் ஆகும், அதனால தான் அதில் செக்யூரிட்டி இல்லைங்கிறது பேசணும். ஆனால் இந்த டேட்டா, இட் ஸ்டோர்ஸ் டேட்டா ஆன் தி சர்வர் சைட், சர்வர் சைடு இப்படி ஒரு டேட்டா ஸ்டோர் ஆகும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு ஐடி நம்பர் சர்வர் சைடு வச்சுக்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெக்வஸ்ட் வருது கிளையண்ட்டுக்கிட்டேருந்து, நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது. இப்போ வந்து கிளையண்ட் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறார், இப்போ இவர் தான் கிளையண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேப்டாப் வச்சுருக்கார், இவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறார், இப்படி வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புகிறார், எனக்கு இது வேணும் அப்படின்னு. இதுதான் கிளையண்ட்டோட ரெக்வஸ்ட், கரெக்டா? இப்படி வரும்போது இந்த கிளையண்ட்டோட இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படும். நம்ம வந்து ஃப்யூச்சரில் இவர் வந்து கேட்குற டேட்டாவை கொடுக்குறதுக்கு இவரோட இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்னு நினச்சா சர்வர் என்ன பண்ணுன்னா, அது ஒரு செஷன் ஆப்ஜெக்ட் ஒன்று இங்கே க்ரியேட் பண்ணும். சர்வர் தனியாக ஒரு செஷன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும், ஒரு செஷன் ஆப்ஜெக்டை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணி வச்சுக்கும், அந்த செஷன் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இந்த இந்த கிளையண்ட்டுக்கு இப்படி ஒரு செஷன் ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இப்படி வந்து ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு செஷன் ஐடி, அந்த அந்த செஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஐடி தான் செஷன் ஐடி. இப்படி வந்து இந்த கிளையண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செஷன் ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணி வைக்கணுமா, ஒரு மெமரி, அதுக்கு நம்ம வச்சுக்கிற யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் தான் செஷன் ஐடி. இப்போ ரெஸ்பான்ஸ் அனுப்பும்போது முன்னாடி குக்கீஸ் அனுப்பிச்சில்ல ரெஸ்பான்ஸோடு சேர்ந்து, கரெக்டாக? இது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு முந்தின ஸ்டோரி. இப்போ கிளையண்ட்டு வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறார், சர்வர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்புது. அப்படி ரெஸ்பான்ஸ் அனுப்பும்போது முன்னாடி குக்கீஸை சேர்த்து அனுப்போம், அந்த குக்கீஸை கிளையண்ட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ குக்கீஸ் அனுப்பாது, செஷன் ஐடி அனுப்பும். அந்த செஷன் ஐடியை லோக்கலில், அப்போ கிளையண்ட்டுக்கிட்டையும் இப்போ செஷன் ஐடி இருக்கும், சர்வர்கிட்டையும் செஷன் ஐடி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த கிளையண்ட்டு திரும்ப ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும்போது, ஓ அதே கிளையண்ட்டு தான், அந்த செஷன் ஐடி மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, அப்போ அதே கிளையண்ட்டு தான், அதே கிளையண்ட்டு தான்ங்கிறது சர்வருக்கு புரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி செஷன் அதுக்கேற்ற மாதிரி இங்கேருந்து ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கும். அப்போ அந்த செஷன் ஐடி இருக்கிற வரைக்கும் இந்த ரெஸ்பான்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இதில் இருக்கிற ப்ராஃபிட் என்ன, இப்போ இருக்கிற ப்ராஃபிட் சர்வர் சைடு ஒரு சின்ன செஷன் ஐடின்னு ஒன்று ஸ்டோர் ஆகுது. அதனால் எந்த கிளையண்ட் இங்கே இருக்கிற டேட்டா என்ன, அங்கே இருக்கிற டேட்டா என்ன, இதையெல்லாம் நமக்கு வந்து கிளியராக ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுதான் செஷன் ஏபிஐ அப்படின்னு சொல்கிறது. முன்னாடி சர்வர் எந்த ரோலும் ப்ளே பண்ணாது குக்கீஸ்க்கு, இப்போது செஷன் ஐடி சர்வர் சைடு இருக்கும், அதனால் சர்வரால் கிளையண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது புரியுதா? இப்போ நம்ம பண்ண வேண்டியது வியூஸ் டாட் பை ஃபைலில் குக்கீஸை நம்ம வந்து செட் பண்ணோம்ல ரெஸ்பான்ஸாக, அதுக்கு பதிலாக நம்மளோட செஷன் ஐடியை நம்ம செட் பண்ணால் போதும். அப்போ செஷன் ஐடி எப்படி செட் பண்ணுறது, ரெக்வஸ்ட்டில் குக்கீஸ்க்கு முன்னாடி குக்கீஸ்னு ஒன்று இருந்தது, இப்போ அதுக்கு பதிலாக ரெக்வஸ்ட்டில் செஷன்னு ஒன்று இருக்கும். அந்த செஷனை எடுத்தோன்னா ரெக்வஸ்ட்டில் ஏற்கனவே ஏதாவது செஷன் ஐடி மெயின்டைன் ஆகிருக்கா அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரிஞ்சிடும், அவ்வளோதாங்க. வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ நான் இந்த கோடை மாற்றி விட்டுட்டேன்னா என்னோடய ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இப்போ நான் இதெல்லாத்தையும் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன்,
கமெண்ட் பண்ணிவிட்டு இதே கூட தான் திரும்ப எழுத போகிறேன். வேறு எதுவும் புதுசாக எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. இதே குக்கீஸ் கவுண்ட்டுன்னு எழுதிட்டு இப்போ எனக்கு குக்கீஸ் கவுண்ட்டுக்கு பதிலாக செஷன் ஐடி அவ்வளோதான். அப்போ செஷன் ஐடி எப்படி எடுக்கிறது? இதே தான் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு உங்களோட ரெக்வஸ்ட்டில் ஏற்கனவே செஷன் ஐடி ஏதாவது இருக்கா அப்படின்னா செஷன் டாட் கெட் ஆஃப் கவுண்ட், ஏற்கனவே ஏதாவது செஷன் ஐடி இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள், அப்படி இல்லைனா ஜீரோன்னு செட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இப்போ டோட்டல் கவுண்ட்டை ஒன்றுன்னு டோட்டல் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு அந்த கவுண்ட்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, செஷன்னு செட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் இதை ரிட்டர்ன் பண்ணி விட்டால் போதும். இந்த செஷனை நான் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணி விட்டால் போதும். அப்போ செஷன் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது? இப்போ என்னோடய ரெக்வஸ்ட்டில் இப்போ பாருங்கள், என்னோடய ரெக்வஸ்ட் எடுத்துக்கிட்டுறேன். இந்த ரெக்வஸ்ட்டில் இருக்கிற செஷன் இந்த சின்டாக்ஸ் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆனால் தான் கரெக்டு. இப்போவே நான் அதை உங்ககிட்ட சொல்கிறது நல்லா இருக்காது. என்னோடய செஷனில் கவுண்ட் அப்படின்னு நான் வந்து ஒரு டிக்ஷனரி வச்சுருக்கேன். அந்த கவுண்ட்டுக்கான வேல்யூவாக இந்த டோட்டல் கவுண்ட்டை வச்சுருங்க. எவ்வளோ செஷன் ஐடி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அவ்வளோதான் மொத்த வேலையே. எவ்வளோ இந்த செஷன் ஐடி, இப்போ செஷன் ஐடி குக்கீஸை செட் பண்ணுறதுக்கு பதிலாக செஷன் ஐடி செட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதை ரிட்டர்ன் பண்ணிட போகிறோம். நீங்கள் முன்னாடி பண்ண கோடையும் இப்போ இருக்கிற கோடையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நான் ரெண்டர் பண்ணிடுறேன். ரிட்டன் ரெண்டரிங் என்ன பண்ணுவீங்க? ரெக்வஸ்ட் கமா, இப்போ என்ன பேர் வச்சுருந்தோம் நம்ம? குக்கீஸ் ஆப்பா? குக்கீஸ் ஆப் அப்படின்னு வச்சுருந்தீங்க. குக்கீஸ் ஆப் ஸ்லாஷ் கரெக்டாக, குக்கீஸ் கவுண்டா? குக்கீஸ் இது குக்கீஸ் கவுண்ட்டுன்னு வச்சுருக்கக்கூடாது, நம்ம குக்கீஸ் கவுண்ட்னே வச்சுருக்கோம், பரவாயில்ல. எப்படி வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதுங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். கொடுத்துட்டு அதே கண்டென்ட் எனக்கு இந்த கவுண்ட்டை அனுப்பிச்சி வச்சுருங்க. இந்த கவுண்ட்டாக என்னோட டோட்டல் கவுண்ட்டை அனுப்பிச்சி வச்சுருங்க, அவ்வளோதாங்க. இது புதுசு, டக்குன்னு க்ரிப்பு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே புரியாமல் இருக்கும். ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஒரு நாள் ரெண்டு நாளில் இந்த செஷன்னா இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். ரெக்வஸ்ட் டாட் குக்கீஸ்னு வச்சா குக்கீஸ் கிடச்சிரும், ரெக்வஸ்ட் டாட் செஷன் வச்சா செஷன் கிடச்சிரும். அந்த செஷனுங்கிறது ஒரு டிக்ஷனரி அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். இதை பண்ணிவிட்டு மறந்துடாமல் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? சரி, முதல்ல இதை அனுப்பிச்சி வைக்கிறேன், அதுக்கப்புறமா அதை சொல்கிறேன். இந்த சேஞ்சை பண்ணிடுங்க. இந்த சேஞ்சை பண்ணிவிட்டு நீங்கள் மறந்துடாமல் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இந்த டிஸ்கஷனில் என்ன பாயிண்ட்டை நான் சொல்லியிருந்தேன்? இது டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனா? இங்கே மெயின்டைன் ஆகிற செஷன் ஐடி டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு. அப்போ டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுதுனாலே நம்ம கொடுக்க வேண்டிய கமாண்ட் என்ன தெரியுமா? மைக்ரேட். மறந்துடாமல் மைக்ரேட் கொடுத்துடணும். இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேறு எந்த சேஞ்சும் பண்ணல. குக்கீஸ் கவுண்ட்டை மாற்றிருக்கோம். அதே கவுண்ட்டை அதே குக்கீஸ் கவுண்ட் பேஜில் போய் பார்க்க போகிறோம். வியூஸ் டாட் பையில் இது மட்டும் போதும். யூஆர்எல்ஸ் டாட் பையில் அதே குக்கீஸ் கவுண்ட்டு தான் கொடுக்க போகிறோம். செட்டிங்ஸ் டாட் பையில் ஏற்கனவே எல்லாமே இருக்குது, இவ்வளோ தான் நமக்கு வேணுங்கிறது. அப்போ இப்போ போயிட்டு நான் ரன் பண்ணணும். ரன் பண்ணும்போது மறந்துடாமல் நம்ம செய்ய வேண்டியது மைக்ரேட் பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை மைக்ரேட் முதல்ல கொடுத்துடணும். மைக்ரேட் கொடுத்தா தான் டிபி அப்டேட் ஆகும். ஓகே, இந்த செஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு செஷன் மெயின்டைன் இந்த ஆப்ரேஷன்ஸ் டு பெர்ஃபார்மில் செஷன்ஸ் இருக்கா? இப்போ தான் நம்ம இந்த அட்மின் ஆத் கண்டென்ட் டைப் செஷன்லாம் இப்போ தான் புரிஞ்சுக்கிறோம், கரெக்டா? இப்படி ஒரு செஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் செஷன்லாம் இங்கே இருக்குது. புரியுதா? அப்போ மறந்துடாமல் பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை மைக்ரேட் கொடுத்துருங்க. மைக்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட சர்வரை ரன் பண்ணால் போதும், அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. இப்போ நான் என்னோடய ப்ரௌசருக்கு போகிறேன். என்னோடய குக்கீஸ் கவுண்ட் ஒன்றுன்னு மாறிடுச்சு. இப்போ என்னோடய குக்கீஸ் கவுண்ட் குக்கீஸ்லேருந்து வரல, செஷன் கவுண்ட். இது வந்து நான் ஒவ்வொரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணாலும் எனக்கு இங்கே கிடைக்கிறது. உங்களுக்கும் இப்படி வருதா பார்த்து சொல்லுங்கள். இந்த இடத்துலையே இப்போ நான் வந்து ப்ரௌசர் அங்கே ப்ரௌசரில் போய் ப்ரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ரெக்வஸ்ட்டில் இந்த செஷனுக்கான எக்ஸ்பைரி டேட் என்ன, எவ்வளோ நாள் இந்த செஷன் வந்து டிஃபால்ட்டாக ப்ரௌசர் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரெக்வஸ்ட் டாட் செஷன் டாட் கெட் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதோட எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
இதை ரன் பண்ணிட்டு இதையும் கொடுத்துட்டு இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து கிளியர் முதல்ல இப்போ ரன் சர்வர்னு கொடுத்தேன்னா இந்த காமிக்குதா சிஸ்டம் செக் ஐடென்டிஃபைடு பிப்ரவரி 22 2021 10/2 வரைக்கும் இந்த செஷன் மெயின்டைன் ஆகும். இதுதான் எக்ஸ்பைரி டேட். நீங்கள் எக்ஸ்பைரி டேட் பார்க்கணுன்னா இப்படி பார்த்துக்கலாம். இதுதான் சிம்பிளாக செஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டது பைத்தானில். இன்னும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எப்படி டிபி ஆப்ரேஷன்ஸ் கிளாஸ் பேஸ்டு வியூஸில் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வாரத்துலேயே நம்ம ஜாங்கோவை கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா, பார்ப்போம் எவ்வளோ நாள் அது ஆகுதுங்கிறது பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதில், ஆத்தென்டிகேஷன் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் பேசிக்காக இது தெரிஞ்சால் நம்ம ஒரு டிபி கனெக்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம போயிட்டால் நமக்கு போதுமானது. பார்ப்போம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா?